எஸ் வாக்குறுதி பரியம் தாய்கராஜ சரஸ்வதி வேதாந்த குருவே பூயோ நமோ நம. சுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராண நபத்தவீஷம் சயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. பரோ வா வியூகோ வா விபவ உத வாச்சாவதரணஹ பவன் வா அந்தர்யாமி வரவரதயோயோ பவதி வை சசத்வம் சன்னைஹான வரகுணகணான் பிப்ரதகிலான் பஜத்யோ பாஸ்தேவம் சததமிதரேப்யஸ்து இதரதா அகிலபுவனரக்ஷா சாதனா யாவதீர்ணே சுமதி கலிவிலாசத்வாந்ததிக்மாஹம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதச்சூடாகுரௌ மே பவது பரமபக்திஹி சர்வதந்திரஸ்வதந்திரே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணஹ சரணம் ப்ரபத்யே. நீளாத்துங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்தோத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசரசித்தமத்யாஹ பயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யாபலாத்ருத்ய புங்கே கோதாதஸ்யை நமயிதமிதம் புயயே வாஸ்து போஜஹ. உள்ளும் சிலம்பினஹான் புள்ளரையன் கோவில் வெள்ள விழிசங்கின் துங்கிழவங்கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு அள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து இதற்கு முன்பு ஐந்து பாசுரங்கள், இந்த ஐந்து பாசுரங்கள்னாலே முதல் பாசுரத்திலே தோழிமார்கள் யார் யாரெல்லாம் நோன்பு நோக்க விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இந்த நோன்பில் நீங்களும் சேர்ந்து எல்லாருமாக சேர்ந்து கொண்டு நோன்பு நோக்க வேண்டும், எல்லாருக்கும் பெருமாள் எம்பெருமான் அனுகிரகம் செய்வான் என்று கூப்பிடுவதாக சொன்னார்கள். அடுத்த பாசுரத்தில் இந்த நோன்பிற்கு செய்ய வேண்டியவையும் நோன்பின் பொழுது செய்யக்கூடாதவற்றையும் எல்லா நோன்பினுடைய உபகரணங்களையும் அருளிச்சார். அடுத்த பாசுரத்திலே மகாவிஸ்வாசத்தோடு கூட இந்த நோன்பை நோற்றோமானால் இந்த மார்கழி நீராட்டத்தை செய்தோமானால் ஆனுஷங்கிகமான பலன் என்று சொல்லக்கூடிய இடைப்பட்ட பலன்கள் எல்லாம் தானாகவே வந்துவிடும் என்பதையும் அருளி செய்தார். அதற்கடுத்த பாசுரத்திலே எம்பெருமான் விஷயத்திலே மகாவிஸ்வாசத்தோடு பக்தியோடு அவனே பரதெய்வம் என்று அவனிடத்தில் சரணாகதி பண்ணி இருப்பவர்களுக்கு அவர்கள் செய்யும் கைங்கரியத்தில் எல்லா தேவதைகளையும் தேவதைகளும் தமக்கும் பங்கு வேண்டும் என்று பிரார்த்தித்து அன்பிப்பார்கள் என்று சொன்னார்கள். அந்த ரீதியில் பர்ஜன்ய தேவதையும் தமக்கும் இந்த பெரிய விஷயமாக இருந்திருக்கிற பாவையர்கள் நோக்கும் நோன்பில் அன்பயம் வேணும் என்று பிரார்த்தித்ததாகவும் அந்த பர்ஜன்ய தேவதைக்கு எவ்வாறெல்லாம் அவருடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆட்சிமார்கள் சொன்ன விஷயமாக அமைந்துள்ளது. ஐந்தாவது பாசுரத்திலே அவர்களுக்குள்ளேயே சிலருக்கு சில சந்தேகம் ஏற்படுகிறது. இது பெரிய விஷயமாக இருக்கின்றது மார்கழி மாத நோன்பு என்பது,
30 நாட்கள் செய்ய வேண்டிய விஷயம் இது நிர்விக்னமாக நடைபெறுமா? எவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் கூட மகாத்மாக்கள் நினைத்து முடிக்க ஆரம்பித்த செயல்கள் கூட தடங்களால் நின்று போய்விட்டது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லோரும் ரொம்பவும் சிறியவர்கள், எவ்வளவோ பாபம் பண்ணிருக்கோம், நாம செய்யற காரியம் நல்லபடியா நிறைவேறுமா என்று சந்தேகமாக இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டதற்கு அதற்கு பதிலாக சொல்லுகின்றார், எம்பெருமானை திரிகரண சுத்தியுடன் சரணாகதி பண்ணுபவர்களுக்கு ஏற்கனவே செய்திருந்த பாபங்களும் இனிமேல் செய்யும்படியாக ஏற்படும் கூடியான பாபங்களும் எல்லாமே போய்விடும் என்பதாக அருளி செய்தார். ஆகையால் எம்பெருமானிடத்திலே திரிகரண சுத்தியுடன் சரணாகதி செய்தால் சித்தமாக பலன் கிடைக்கும் என்பதை அறுதியிட்டு கூறினார் ஆண்டாள் நாச்சியார். இது முதல் 5 பாசுரங்களுடைய விஷயம். இதற்கு அடுத்த 5 பாசுரங்கள், அதுக்கடுத்த 5 பாசுரங்கள், 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரையில் தோழிமார்களை எழுப்புவதாக அமைந்துள்ளது. அதில் முதல் 5 பாசுரங்கள், தோழிமார்களை எழுப்பும் பாசுரங்களில் முதல் 5 பாசுரங்களில் இந்த கிருஷ்ணானுபவத்திற்கு புதியவர்களாக இருப்பவர்களை எழுப்புவதாக அமைந்துள்ளது. இப்பொழுது சில சம்சயங்கள் ஏற்படுகிறது. தோழிமார்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணானுபவத்திற்கு தேவையானது, அதாவது கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் ஒரு பிரேமை வேண்டும், அந்த பிரேமை பரிபூர்ணமாக இருக்கின்றது, அதற்கு வேண்டிய உபகரணங்களும் இருக்கின்றன. யாரை அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவிக்கிறவனான கண்ணனும் சகாரம் செய்வதற்கு கூட இருக்கின்றான். இந்த கிருஷ்ணானுபவத்திற்கு ஏற்ற இடமும் இருக்கின்றது. இவ்வளவு இருக்க செய்யும் மேலே இருக்கின்ற கோபவருத்தர்கள், வாயிற்பாடியில் இருக்க ஆயர்கள், இவர்களுடைய கிருஷ்ணானுபவத்திற்கு அனுமதியும் கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது தான் தான் தனித்தனியாக எம்பெருமானை அனுபவிக்க வேண்டியது தானே தவிர எதற்காக ஒருத்தர் போய் இன்னொருத்தரை எழுப்புறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ அதுக்கு சொல்லுகின்ற, பகவத் அனுபவம்ன்றது இருக்க இது சாதாரண விஷயம் இல்லை, இது பெரிய வெள்ளத்துல மாட்டின்றிருக்க மாதிரி. இது பெருமாளுடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப பெரிய வெள்ளம். இதுக்கு அந்த காத்துலயோ வெள்ளத்திலேயோ கணக்கு ஒருத்தர் மாட்டின்ட்டாள்னாக்க அந்த காத்துலேருந்து வெள்ளத்திலேருந்து பெருங்காற்றிலேயோ பெரு வெள்ளத்திலேயோ மாட்டின்ட்டாள்னா அவளுக்கு ஒரு துணை தேவைப்படுறது. ஒரு 2 பேரா 10 பேரா கையை கோத்துண்டு போனாள்னாக்க அந்த வெள்ளத்திலேருந்து வெளியில வந்துடலாம். அதே மாதிரி கையை கோத்துண்டு போனா அந்த காத்துலேருந்து மீண்டுடலாம். அந்த மாதிரி பகவத் அனுபவமாகிற ஒரு பெரு வெள்ளத்திலேருந்து மீளுவதற்காக தான் ஒத்தராக போல எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறா என்பதாக சொல்லியிருந்தார். அப்படி என்ன பெரிய வெள்ளமா அடிச்சு போயிடும்னா உண்மைதான், நிஜமாவே வெள்ளம்தான். இது காலாழும் நெஞ்செழியும் கண் சுழலும் என்பதாக சொல்லுகின்றார் ஆழ்வார். குரத்தாழ்வான் தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். தேவப்பெருமாளுடைய ஒரு திருமேனி இருக்கின்றது, அதுவே ஒரு பெரிய நதியாக இருந்திருக்கான். அந்த நதியினுடைய ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதாக சௌந்தர்யாக்கியா சரிதுரதி விஸ்தீரிய மத்யாஹருத்தா ஆனால் பத்பாது விஷமகதிஜா வர்த்தகர்த்தா பிரநாபி பிராப்ய பிராப்த பிரதிமஜகனம் வரதராஜஸ்தலத்துல சொல்ற பெருமானுடைய திருநேமி அழகு இருக்கு பாருங்கோ, அது பெரிய வெள்ளமா, அது திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் அனுபவிக்கின்ற
அந்த திருமுடியிலேந்து ஆரம்பிக்கிறதுதான் வெள்ளம். சௌந்தர்யாச்சா சரித்து ஊரசி விஸ்தீரியம். இது ஒரு பெரிய நதி, கங்கா நதி. ஹிமவத் பருவத்தில் ஆரம்பிக்கிறது, அந்த ஹிமவத் பருவத்தில் ஆரம்பிச்சு மலையில் நேரம் அப்படியே ஹரித்வார்லாம் ஹிருஷிகேசத்துலாம் அப்படியே ஒருண்டு வேகமாக ஓடி வருது. ஓடி வந்த உடனே சமவெளியில் வருது, சமவெளியில் வரைச்சு விஸ்தீரிய அகன்று வருது. அங்கே பார்த்தோம்னா இவ்வளவு அகலம் இருக்காது, சமவெளிக்கு வரைச்சே ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி திருமுடியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு எம்பெருமானுடைய சௌந்தரியமாகிற வெள்ளம் அப்படியே மேலே திருமுடியிலேருந்து வரதான் திருமார்பண்ட வரைச்சே விஸ்தீரியம் அப்படியே நல்லா ரொம்ப அகன்று போயிடுறதான். அப்போ அப்பொழுது விஸ்தாரமாக இருந்துட்டுருக்கு, விஸ்தாரமாக இருந்துட்டுருக்குச்சு. திடீர்னு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு தடை வருது. தடை என்னென்னா குறுகி போயிட்டுருதான். அங்கே ஒரு மலை வருது, மலை வந்தால் அது குறுகிடும். அகலமாக வந்த ஜலம் இருக்கு, அது குறுகிடும். குறுகிட்டுன்னா அகலமாக வர ஜலம் குறுகிட்டு என்ன ஆகும்னா சுழல் ஏற்படுமா. அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய சௌந்தர்யமாக இருந்துருக்கிற ஒரு அழகு வெள்ளம் திருமுடியிலேருந்து ஆரம்பித்து திருமார்பண்ட வரைச்சே விஸ்தாரமாக ஆயிடுதான். விஸ்தாரமாக ஆன உடனே நாபின்ற வரைச்சே திருநாபின்றது இருக்க மெல்லிடை தெரியவே தெரியாத அப்படிப்பட்ட ஒரு இடையாக இருந்துருக்கு. அதனால சுருங்கி போயிடுச்சு. சுருங்கினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சுழல் ஏற்படுறதான். அந்த சுழல் தான் திருநாபியாம். விஸ்தீரிய மத்தியா வருத்தா ஆனால் பத்மாது விஷமகதிஜா வர்த்தகர்த்தாபனாபிஹி. அதுதான் கிருஷ்ணாபியம், சௌந்தர்யத்தினுடைய வெள்ளம். அந்த வெள்ளம் பிரிஞ்சு வந்து அது ஒரு ரிட்டர்ன்ல வரைச்சு வர ஒரு சுழற்சி இருக்க அது திருநாபியாக இருந்துருக்கான். பிராப்திய பிராப்த பிரதித ஜகனம் விஸ்ருதாஹஸ்தினாதாரம். அந்த மலையை தாண்டி மறுபடியும் அனந்த மறுபடியும் சமவெளியில வருது. சமவெளியில வந்தாக்க அப்ப ரொம்ப பெருசா மறுபடியும் விஸ்தாரமா ஆயிடுச்சுதான். அது அதுக்கு அடுத்த பாகத்துல இருந்துருக்கிறது. அப்புறம் இந்த வெள்ளமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அது ரெண்டா பிரியர் தான். இப்படி ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் ரெண்டா பிரியர் தான். அதே மாதிரி எம்பெருமானுடைய சௌந்தர்யமாகிற வெள்ளம் அந்த திருநாபியினாகிறதுல ஒரு சுழல், அந்த சுழலை தாண்டி அனண்ட வந்த உடனே மறுபடியும் அந்த திருமேனியில அது ரொம்ப பெருசாக ஆயிடுறது. அந்த விஸ்தாரமா ஆனது ரெண்டா பிரியறது, அந்த ரெண்டா பிரியர் தான் திருவடின்னு சொல்லி சொல்றது. பாதம் இது ரெண்டா பிரியறது பாத தேசா பதேசாத்து. இது போய் கடைசியில சமுத்திரத்துல போய் விழுது இந்த வெள்ளம்னு சொல்றது. இது எல்லாம் நம்மளுடைய மனசாகிற ஒரு சமுத்திரம், இந்த சமுத்திரத்துல போய் இந்த வெள்ளம் விழுது. இப்படி கூறத்தாழ்வான் எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவிக்கிறார், எம்பெருமானுடைய அழகு வெள்ளத்தை சௌந்தர்யத்தை அனுபவிக்கிறார். இப்பேற்பட்ட வெள்ளத்துல உத்தரா மாட்டேன்டா எப்படி அதை அனுபவிக்க முடியும், எல்லாருமா சேர்ந்து அனுபவிச்சோமானாக்க இந்த அனுபவம் ஏற்படும் என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரிதான் கிருஷ்ணானுபவத்தை பட்டர் ரங்கநாதனுடைய ஒரு திருமேனி அழக அனுபவிக்கிறார். அமௌளி ரத்னமகராது புனராஜபத்ராம் சமக்ரமோன்னமதுதார மனோஹரங்கம் விரங்கசேஷசயனம் நயனை பிபாமஹா பஸ்யன்மனஹாம் ரபணமோகமிவாமிருதஸ்ய. இது ஒரு விலக்ஷணமான பிரவாகம், ஒரு தனிப்பட்டமான பிரவாகம். இது சாதாரண பிரவாகம் மாலை. அமௌளி ரத்ன மகராது புனராஜபத்யாம் எம்பெருமானுடைய திருமுடியில சாத்தின்ருக்கு. அந்த திருமுடியில இருந்துருக்கிற மகர ரத்னம் அந்த ரத்னத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆ பத்யாம் திருவடி வரைக்கும் இருந்துருக்கு. சமக்ரமொன்ன மதுதார மனோஹரங்கம் அப்படியே கொள்ளையடிச்சு போ நம்ம மனச அப்படியே அவரிடத்திலேயே ஈடுபடுத்தும்படியாக போட்டுறதான். இந்த ஆழ்வார்களுடையும் ஆச்சாரியார்களுடைய சீசுக்தியும் நம்ம சேவித்து அனுபவித்தோமானாக்க அப்படியே ரங்கநாதனை போய் இப்பவே போய் ரங்கநாதனை போய் சேவிக்கணும்னு தோணும்.
இப்பவே போய் தேவைப்படுறவங்களை போய் சேவிக்கணும்னு தோன்றது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பிழிஞ்சு நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கா ஆழ்வார்கள்லாம். தாமக்ரமம் நமதுதாகர மனோகரங்கம், அப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய திருநேமியை ஸ்ரீரங்க சேகதயனம் நயனைஸ்திபாமஹா. அந்த ஸ்ரீரங்கத்துல உபய காவேரி மத்தியத்துல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமானன் நயனைஸ்திபாமஹா, கண்ணாலேயே கொள்ளை கொண்டு சாப்பிட்டுடணும், அப்படியே கண்ணாலேயே குடிச்சிடணும்ன்ற. கண்ணு குடிக்குமான்னா கண்ணு பார்க்க தான் பார்ப்போம், ஆனா பத்னி இருந்தா மாதிரி கண்ணாலேயே அப்படியே முழுங்கிடணுமா. பசியன் மனப்பிரவண மோகமிவாமிருதஸ்ய பசியன் மனஹா, யார் இப்படி கண்ணால அவரை அப்படியே இது பண்றாளோ அவளை அமிர்த வருஷத்தினால அப்படியே பொழிஞ்சு நினைச்சு விட்டுறோம். இப்படி பண்றவ அந்த ரங்கநாதன். இந்த வெள்ளம் அமிர்த வருஷம், அந்த அமிர்த வெள்ளத்துல போய் இருந்தாக்க தனியா இருந்தா எப்படி முடியும், எல்லாருமா சேர்ந்து சேவிச்சாதானே பண்ண முடியும் அப்படின்னா, அணியரங்கன் என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாதே என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். ரங்கநாதனை சேவிச்சவானா இன்னொன்னு சேவிக்கணும், இன்னொன்னு பார்க்கணும்னே தோணாது அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ரங்கநாதனை ஒன்னால மொத்தம் முழுசா சேவிச்சிட முடியுமா ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி கேட்டுக்கிறார். முடியாதுப்பா சொல்றான். ஏகைகஸ்மின் பரம அவயவே அந்த சௌந்தர்ய மக்னம் சர்வம் திரட்சே கசமிதி முதா மாமதாஹ மந்த சக்ஷு தாம் ஸ்வாம் பௌஹுப்ராத்ரவ்யதிகரகரம் ரங்கராஜாங்ககானாம் கல்லாவண்யம் பரிணமயிதாம் விஸ்வபாரீணவிருத்தி. ஏகைகஸ்மின் பரமவயவே நந்த சௌந்தர்யமக்னம், ரங்கநாதனுடைய ஒரு அவயவம் தோல் கண்டார், தோளை கண்டார், தாள் கண்டார், தாளை கண்டார் என்பதாக சொல்கின்றார். தொடுகிழல் கமலக்கண்ணம் தாள் கண்டார், தாளை கண்டார், தடக்கை கண்டாரும் மகதே என்பதாக சொல்கின்றார் ஆழ்வார். எம்பெருமானுடைய திவ்யாவயவங்கள்ல ஒன்ன சேவிச்சுவா அத்தையே சேவிச்சுட்டே இருக்கலாம், அதுலேருந்து தாண்டி மீள முடியாது. அந்த தோல் அழகை முழுசா சேவிச்சுக்கோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சொல்ல முடியாது. அதே மாதிரி திருவடியை சேவிக்கிறா அப்படின்னா திருவடியினுடைய அழகை முழுசா சேவிச்சுக்கோன்னா சேவிச்சுதான்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருந்ததுன்னாக்க எப்ப முழுசா ரங்கநாதனை சேவிக்க முடியும், எப்ப முழுசா தேவைப்படுறவங்கள சேவிக்க முடியும் அப்படின்னா, இதுக்கோசரம் விசாரப்படாத இந்த மந்த சக்ஷ சேவிச்சுன்னு முழுசா நம்மளால சேவிக்க முடியாது. அப்ப முழுசா சேவிச்ச ஒரு பலன் எப்படி வரும் அப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கிற திவ்யாவயவங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு அவளுக்கு ஒரு இருக்கிற ஒரு இணைப்புனாலேயே நமக்கு அதுவே எம்பெருமானுடைய லாவண்யம் இருக்கு பாருங்க. லாவண்யம் அப்படின்னு சொன்னாக்க சமுதாய சோபை, அந்த சமுதாய சோபைய அதுவே காமிச்சு கொடுத்துருவோம். இதுல சௌந்தர்யத்துக்கும் லாவண்யத்துக்கும் வித்தியாசம். சௌந்தர்யம்ன்றது ஒவ்வொரு அங்கத்தினுடைய சோபை. இப்போ ரங்கநாதனுடைய மூக்கு இருக்கு, ரங்கநாதனுடைய திருக்கண்கள் இருக்கு அப்படின்னாக்க அந்த திருக்கண்களுடைய மாத்திரம் சேவை இருக்கு பாருங்க, அந்த அழகை சொல்றது சௌந்தர்யன்றது. சமுதாய சோபை இருக்கு பாரு, ஒட்டு மொத்தமா அந்த திருமுடியிலேருந்து திருமுடி வரைக்கும் இருக்கிற ஒரு அழகை சொல்றது லாவண்யம்ன்றது. அப்படிப்பட்டதான ஒரு அழகு அந்த பகவத் அனுபவம்ன்றது இருக்கு பாருங்கோ, அது பெரிய வெள்ளம். அந்த வெள்ளத்துல ஒத்தரால போய் தனியா போய் அனுபவிச்சு மீள்றதுன்றது முடியாத ஒரு விஷயம். அதுக்குதான் எல்லாருமா சேரணும் அப்படின்றதுக்காக கூப்பிடுறாளாம் இந்த இடத்துல. செஞ்சொற்கவிகால் உயிர் காத்தாட்சை வின் திருமாலிரம் சோலை வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்றான் அறியா வண்ணம் என் நெஞ்சுமுயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே. திருமாலிரன் சோலை எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார் அருளி செய்கின்ற விஷயம். இப்படி பகவத் அனுபவம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது கிருஷ்ண அனுபவம். நித்தியசூரிகள்லாம் எம்பெருமான சேவிக்கச்சே அந்த நித்தியசூரிகள்லாம் கூட தனியா சேவிக்கலையாம், எல்லாரும் ஒத்தர ஒத்தரா சேர்ந்து சேர்ந்து பலர் பலரா சேர்ந்துட்டு
ஒவ்வொரு கோஷ்டி கோஷ்டியா இருந்துட்டுதான் எம்பெருமான அனுபவிக்கிறாளாம். ஒருத்தர் சாமகானம் ஹாவுகான்னு சாமகானம் பண்ணி எம்பெருமான சேவிக்கிறாருன்னா அது ஒரு தனி குரூப்பே, அது ஒரு கோஷ்டி தனியா சாமகானம் பண்ணி சேவிக்கிறது. இன்னொரு இன்னொரு குரூப் என்ன பண்றது, ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகளை சொல்லி எம்பெருமானம் சேவிக்கிறது. இது இங்கதான் சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஏற்ற சொல்லணும். மீதி பேர்லாம் எங்க என்ன உபனிஷத்துக்கள்லாம் ஹாவுகான்னு சாமகானம் பண்ணி சேவிச்சுருக்கான்றது அத்தோட நிறுத்திடுறா. இதே பரமபுர சோபானத்துல தான் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவரு என்பதாக அந்த சீவைகுண்டத்துல முக்காலுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னா, நித்தியசூரிகளும் பல்லாண்ட சொல்லிட்டு இருக்கா, இவாளும் அவளோட சாமகானம் பண்றவாளோட சேர்ந்து இவாளும் திருப்பல்லாண்டு முதற்கொண்டு இருக்கின்ற திவ்ய பிரபந்தத்தை சேவிச்சு எம்பெருமான அனுபவிப்பாருன்னு அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு உண்டான ஏற்றத்தை அருளி செய்பவர் கொடுக்கிறவர் சுவாமி தேசிகன் தான் என்றால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ இந்தந்த கோஷ்டி கோஷ்டியா எல்லாரும் தான் சேவிக்கிறாளே தவிர தனியா சேவிக்கல, அவளாலேயே முடியலையாம். அப்படி இருக்கச்சே நித்தியசூரிகளாலேயே அந்த பகவத் அனுபவமாகிற ஒரு வெள்ளத்துல மூழ்கி தனியா மூழ்கி வெளியில வர முடியலன்னு சொல்லி கோஷ்டி கோஷ்டியே கச்சே இடக்கை வழக்கை தெரியாத திருவாயர் வாடியில் இருக்கிற ஆயர் சிறுமிகள் தனித்தனியாக ஏகாந்தமாக இவாளால சேவிக்க முடியுமா? அதற்காக தான் அந்த கிருஷ்ணானுபவத்திற்காக தான் ஒவ்வொருத்தரா கூட்டு வரலாம். இது ஒரு காரணம், கூப்பிடுறதுக்கு எழுப்புறதுக்கு காரணம். ரெண்டாவது, இவா எல்லாரும் முதல் நாளே சொல்லிருந்தா எல்லாரும் கிருஷ்ணானுபவத்திற்காக இதுக்கு இந்த நீராடுதல்ன்றது ஒரு வியாஜம், எல்லாரும் கிளம்பி வர வேண்டியது, யாரெல்லாம் இல்லையோ அவளையும் சேர்த்துண்டு போகணும் அப்படின்னு சொல்றது. இந்த கிருஷ்ணானுபவம்ன்றது இருக்க இது உத்தமமான விஷயம், இது உயர்ந்த வஸ்து. இந்த உயர்ந்த வஸ்துவை தனியா சாப்பிடக்கூடாது. எப்பவுமே நல்ல விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயத்தை எல்லாருமா சேர்ந்து பகிர்ந்துதான் அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லிருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, ராமர் காட்டுக்கு போயிட்டு பரதன் வரே, பரதன் வந்து அயோத்தியில வந்து பாக்குற, பார்த்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தசர சக்கரவர்த்தி போயிட்டே இருந்தேன், சரி என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னாலதான் போயிட்டு வரணும்லாம் ரொம்ப வேதனைப்பட்டேன். கடைசியில வசிஷ்ட முதலிய மகர்ஷிகள்லாம் சொல்ற, இதெல்லாம் இப்படி என்ன இருக்கட்டும்பா, பரதருக்கு கை கட்டுதான், தசரத சக்கரவர்த்திக்கு கை கறியெல்லாம் பண்ணணும், அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா மீதி காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னா கை கறியெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிற்பாடு, சரி இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், வாங்க எல்லாருமே அழைச்சிட்டு போய் ராமனையே நம்ம திருப்பி காட்டிலேருந்து கூட்டு வந்துடலாம் வாப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழைச்சிட்டான். சொல்ற மன்னிமித்தம் இதம் துக்கம் பிராப்தோ ராம சுஜீவிதா திக் ஜீவிதம் துசம்சிய மமலோக விகரஹிதம் அவர் பரதாழ்வான்னு சொல்ற. இந்த கைகேயி எனக்கு ராஜ்யம் கொடுக்கணும்ன்றதுக்காக தானே ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சா, நான் எவ்வளவு பாபம் பண்ணிருக்கேன், மன்னிமித்தம் இதம் துக்கம் பிராப்தோ ராம சுஜீவிதா திக் ஜீவிதம் ரிசம்சஸ்ய மம லோக விகரிஹிதம். யாரானா நான் வாசல்ல போனா தெருவில் நடந்து போனா எல்லாரும் என்ன சொல்லுவா, போறான் பார் பரதன், இவனுக்காக எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனை போய் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா அவ அம்மா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்னை பார்க்கிட்டு எல்லாம் காரி உமிவாளு, இப்படி நான் இருக்கணுமா நானு அப்படின்னு பரதாழ்வான் கஷ்டப்படுறேறான் பாவம். அப்போ பார்த்துட்டுதான் வாங்க இனிமே இந்த மாதிரி ஜீவிச்சுட்டு இந்த அயோத்தியில இருக்கிறதுக்கு எனக்கு இனிமே இஷ்டம் இல்லை, எல்லாருமா வாங்கோ நான் போய், நான் இதுக்கு காரணம் இல்லை, நான் போய் ராமனும் போய் நாம எல்லாரும் அழைச்சிட்டு வந்துடலாம், நான் ஒத்தம் போய் கூட்டா ஒத்துக்க மாட்டேன், வாங்கோன்னு சொல்லி காட்டுக்கு போறேறான். அப்போ காட்டுல போய் ராமனை பாக்குறேறான். ராமனை பார்த்த உடனே ராமபிரான் பரதரை பாக்குறேன், அந்த அண்ணன் தம்பி ஒரு சேர்க்கை இருக்கு பாருங்கோ, அந்த அப்படியே வால்மீகி புடம் போட்டு அப்படியே படம் போட்டு காண்பிக்கிறார். இப்பெல்லாம் என்னமோ வீடியோ வந்திருக்கு அது வந்திருக்குன்னு நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் காண்பிக்கிறா. அந்த வால்மீகியினுடைய வாக்கு இருக்கு பாருங்கோ, அத்த காட்டிலும் பெரிய வீடியோ ஒண்ணுமே கிடையாது, எத்தனையோ வருஷம் கழிச்சு சொல்லிருக்கேன், அது அப்படியே நடக்கிறதா. அந்த பரதன் வந்த உடனே ஹால்னு ராமனுடைய இவ்வளவு சீதையினுடையும் திருவடியிலையும் விழறான். விழுந்த உடனே அவரை தூக்கிக்கிறான், தூக்கிண்டு அப்படியே மாரில அணைச்சிண்டு மடியில உட்காந்து வச்சுக்கிறான்.
அங்கே பரதமாரூப்ய பரியபிருச்சத சாதரம். அந்த மடியில உட்காந்து வச்சுட்டு, அப்பா பரதா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு அந்த தம்பிய ஒரு விசாரிக்கிறாராம். அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற ஒரு பாசத்தை அப்படியே பொழியிறார் அந்த இடத்துல. அது வால்மீகி அப்படியே காண்பிக்கிறார். அவர் தாமரை நினைச்சுட்டு இருக்கேன், சரி கைகேயி பரதாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டாரோ என்னமோ, அவர் தான் ராஜ்யம் ஆண்டு இருக்காரோ என்னமோ அப்படின்னு நினைச்சுட்டு, அவர் ராஜ்யம் ஆள்றதா நினைச்சுட்டு அவரை பார்த்து சில கேள்வி கேட்கிறார். ராஜ்யத்துல நிகழ்ச்சி எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு என்று. ஆயஸ்தே விபுலா கஷ்டி கஷ்டித் அல்பதரோ வியா அபாத்தே சுனதே கஷ்டி கோஷோ கச்சதி ராகவான். அப்பா பரதா, உன்னுடைய அந்த நாட்டுல பட்ஜெட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? டெபிசிட் பட்ஜெட்டா போயிட்டு இருக்குதா இல்ல சர்பிளஸ் பட்ஜெட்டா போயிட்டு இருக்கா அப்படின்னா, ஆயஸ்தே விபுலா கஷ்டித்து கஷ்டித்து அல்பதரோ வியா, டெபிசிட் பட்ஜெட்டா போட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆகையால சொல்றேன், செலவை காட்டிலும் வரவு அதிகமா இருந்திருக்கோம் இல்லையோ, கஜானால ரூபா வச்சிருக்கியா அப்படின்னு சர்பிளஸ் பட்ஜெட் போட்டிருக்கியா அப்படின்னு அதை கேக்குறாராம். அடுத்த விஷயம் கேக்குறாராம், அந்த செலவு பண்றதுல ரொம்ப ஜாகிரதையா செலவு பண்ணுன்றதுக்கு. அபாத்திரேஷு நதே கஷ்டித்து கோஷோ கச்சதி ராகவா. இப்ப பரதா, நீ பண்ற செலவு இருக்கு பாருங்கோ, அந்த செலவு பாத்திரத்துக்கு போறதுன்றது அது ஒரு விஷயம், அபாத்திரத்துக்கு கட்டாயம் போகக்கூடாது. நாம இங்க கோஷ்டியில வேறுபாரண கோஷ்டி இருக்கு, ஏதோ பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் வந்துட்டு இருக்கா, அதுல ஒருத்தர் துர்விருத்தமா இருக்கிறோம், ஒருத்தரா இருக்கா, எல்லாருக்கும் ரூபா சமர்ப்பிக்கிறோம். இப்படி ரூபா சமர்ப்பிச்சுட்டே இருக்கு, ஒருத்தருக்கு துர்விருத்தரா இருக்கிறவருக்கு ரூபா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. நாம நினைச்சுட்டு இருக்கோம் அவர் ஏதோ நல்ல காரியம் பண்றதுக்காக தான் அவர் செலவழிக்க போறான்னு நினைச்சுட்டு இருக்கா. நாம கொடுக்குற 10 ரூபாயோ 100 ரூபாயோ அதை எடுத்துட்டு நேரம் எடுத்துட்டு போய் வேற எத்தையோ ஒரு எது சாப்பிடக்கூடாத வஸ்துவோ அந்த வஸ்துவை சாப்பிட்றதுக்கு அப்புறம் அவர் செலவு பண்றவர்னு ஒன்று நமக்கு சித்தமா தெரிஞ்சதுன்னா, அவருக்கு கொடுக்கறத காட்டில் கொடுக்காது இருக்கிறதே உத்தமம். அதுதான் நம்ம ரூபா. அது ஆகையில ராஜாவினுடைய தனம் இருக்கு பாருங்கோ, அது பாத்திரத்துல போய் சேரணும். அப்படி பாத்திரத்துல போய் சேரலன்னா அப்படியே வேணா இருக்கட்டும், ஆனா ஒரு காலத்திலயும் அபாத்திரத்துல போகக்கூடாதுன்றது சாஸ்திரம். அத்த கேக்குறேன், நீ துர்வியோகம் பண்ணாத இருந்துட்டு இருக்கியா, அபாத்திரத்துல போகாத இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டார். கடைசியில கேக்குறே, கஷ்டித்து சுவாதுகிருத்தம் போஜ்யம் ஏகோ நாஷ்னாதி ராகவா, கஷ்டித்து ஆசம் ஆசம் சமானேபியா மித்ரேபியா சம்பிரயச்சசி என்கிறார். உத்தமமான சாப்பிட்ற வஸ்துல மிகச்சிறந்ததாக இருந்திருக்கு. ஒரு ஜாங்கிரி ஜிலேபி இதெல்லாம் பண்ணிருக்கா, முந்திரி பக்தம் பருப்பு போட்டு கலக்கம் இதெல்லாம் பண்ணிருக்கா, கேக்கெல்லாம் பண்ணிருக்கா, இப்படி எல்லாம் லட்டு எல்லாம் பண்ணிருக்கா, இதெல்லாம் பண்ணிருக்கா. இது நாங்க தான் பண்ணிருக்கோம், எங்க காட்டுல பண்ணிருக்கோம், நாங்களே மொத்தம் சாத்துக்கிறோம், நான் ஒத்தனே சாத்துக்கிறேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலையா. சுவாதுகிருத்தம் போஜ்யம் ஏகோ நாஷ்னாதி ராகவா, சுவாதுவாக இனிப்பாக நல்லதாக இருக்கின்ற வஸ்து சாப்பிடுற வஸ்து ஒத்தனாவே சாப்பிடாத இருந்துட்டு இருக்கானா, எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் மித்ராளாக இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாருக்கும் கொடுத்து சாட்டு இருக்காளா அப்படின்றத ராமன் கேட்கிற வாஸ்தம். ஆகையால ஏகஸ்வாது நபோக்த நபுஞ்சீத என்று அந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி, சுவாதுவாக எம்பருமான ரசோ வைசா ரசகிருஹே வாயல்லப்த்வானந்தி பவதி. உபனிஷத் சொல்றது உத்தமமான ரசம் எது, எம்பெருமான் தான். அந்த எம்பெருமான காட்டிலாம் ரசம் வேற எதுவும் இல்லை. அந்த பகவத் அனுபவம் ஏற்படும் போது உத்தமமான ரசத்தை அனுபவிக்கச்சே ஒத்தரா அனுபவிக்கலாமா, அனுபவிக்கூடாது, எல்லாருமா சேர்ந்துதான் அனுபவிக்கணுமா. அந்த மாதிரியாக தான் எல்லாருக்கும் இந்த அனுபவம் ஏற்படணும், பகவத் அனுபவம் ஏற்படணும்ன்றதுக்காக தான் எல்லாரையும் அழைச்சிட்டு போறா என்று சொல்லணும். வாஸ்தவமா இந்த உபன்யாசமே கூட எதுக்கு ஏற்பட்டதுன்னா, பகவத் அனுபவம் ஒத்தரா அனுபவிக்க கூடாது, அவாவா வாக்காலே அவளுக்கு தெரியும், நாம சொல்லிதான் ஒண்ணு தெரிய போறதுன்னா. எத்தனையோ வாட்டி எத்தனையோ உபன்யாசம் எவ்வளவோ பேர் கேட்டிருப்பா, ஆனா அவாவாளுடைய அனுபவம் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம் இருக்கு பாருங்கோ, அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுதல் தான் உபன்யாசம்னே சொல்ல வேண்டும். இதுதான் ஸ்ரோதாக்களுக்கும் சொல்றவாளுக்கும் உண்டான பலன். அந்த பலனை வச்சு நான் எல்லாரையும் கூப்பிடுறா அப்படின்னு ஒன்னு சொல்லணும். சரி, இதுக்கு மேல மாத்திரம் இல்லை,
ஒருத்தருக்கு நமக்கு ஒரு பகவத் அனுபவம், ஒரு உத்தமமான வஸ்து இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த வஸ்துவை அனுபவிக்கச்சு நம்மளோட சேர்ந்தவாளாக இருந்துன்னு இருக்கவா அதை இழப்பது நாம விரும்புறதில்லை. இன்னைக்கு அந்த ததியாராசனைக்கு போயிருந்தோம்பா, அந்த சுவாமி திருமாளிகையில ததியாராசனை நடந்தது, நீ வராத போயிட்டிய. என்னமா இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு வஸ்துவும் என்ன சாப்பிடு என்ன சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி இருந்தது. அப்பேற்பட்ட உத்தமமான ததியாராசனை அப்படி பாகவதாரம் அப்படின்னு நாம சொல்லிக்கிறோம். அப்போ நம்ம மனசுக்கு என்ன கஷ்டம் வருது? நம்ம சேர்ந்தவன் இது அனுபவிக்காத போயிட்டானே அப்படின்னு சொல்லி ததியாராசன விஷயத்துல சொல்றோம். ஏ பெருமாள் ரங்கநாதன் ஏழ்றேர் ஏகாதசிக்கு, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஏழ்றேர் வஜ்ராங்கி சமர்ப்பிச்சுண்டு அத்தியுத வாசல்ல வாசல்ல ஏழ்றேர். அப்படி ஏழ்றச்சே பார்த்துமானா என்ன சேவை என்ன சேவை கொள்ள, நீ என்னவோ அந்த கும்பல்லாம் இருக்குப்பா நம்மளால சேவிக்க முடியாது, நான் ஏதோ டிவியில பார்த்தேன் எங்கேயோ பாத்துக்கிறேன்னு சொல்றியே, என்ன இருந்தாலும் அந்த கும்பல் நடுவுல நெருக்கிண்டு நாம சேவிக்கச்சே அதை எட்டி எட்டி எகிரி பார்த்து பார்த்து மூலை மூலையா இந்த மூலையும் அந்த மூலையும் பார்த்து பார்த்து நேர்ல சேவிக்கிற மாதிரி டிவியில பார்த்துதான் ஆகுமா? நீ இழந்துட்டியே, நீ வராத போயிட்டியே அப்படின்னு போய் சேவிச்சவா சொல்றா பாருங்கோ, அது வார்த்தை. அந்த மாதிரியாக அந்த பகவத் அனுபவம் கிருஷ்ணானுபவம் இருக்கு பாருங்கோ, கிருஷ்ணானுபவத்துல தனக்கு ரொம்பவும் ஆப்தாளா இருந்துருக்கிறவாளுக்கு ஒரு இழப்பு வரக்கூடாது என்பதற்காக எல்லாரையும் அழைச்சிட்டு போறா அப்படின்னு பகவத் அந்த பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறான். அது மாத்திரமில்ல, இன்னொரு விஷயமும் இங்க ஒரு இன்னொரு கேள்வி கேட்கறது, சரி இந்த மாதிரி எல்லாம் அனுபவம் இருக்குன்னாக்கா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கா மீதி பேர்லாம் முயற்சி ஒருத்தர் மீதி பேர் வந்து எழுப்புறா அப்படின்றது என்ன ஒண்ணும், இவளும் தான் போய் எழுப்புறதானே, யார் ஒருத்தர் இதுக்கு என்ன நியாமக்கம்? ஒருத்த முயற்சின்னு இருக்கா, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கா, ஒருத்தர் எழுப்புறா, ஒருத்தர் படுத்துன்னு இருக்கான்னு சொல்லி என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த பகவத் அனுபவம்ன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படுத்துறதான். இந்த குரங்கு கல்லுக்கு குரங்கு கணக்கு மதுபானம் பண்ணிடுத்துனாக்கா ஒவ்வொரு குரங்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு குரங்கு கழிய மேலே இறங்கி குதிச்சு குதிச்சு பண்ணும், இன்னொரு குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது குடிச்சுட்டு அப்படியே இந்த வாழ்ந்து விழுந்து கிடக்கும், அது பாட்டுக்கு சாஞ்சிட்டு கிடக்கும், அது பத்துட்டு இருக்கும். அது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைன்றது ஏற்படுறது. சில பேர் என்ன பண்றான், அதை பத்துட்டே கிருஷ்ண அனுபவம் பண்ணிட்டு இருக்கா, நாளைக்கு இப்ப போய் வரப்போறே கிருஷ்ணார் வரப்போறே அவரோட சேர்ந்து இப்படி மார்கழி நேராட போறோம் நினைச்சிட்டு இருக்கா. சில பேர் நாளைக்கு நடக்க போறது நடக்க போறதுன்னு நினைச்சது இன்னில இருந்தே தூக்கம் இல்லாதையே இவா போயிட்டு இருக்கா. ஆகையால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. விழிப்பு இருக்கிறவா அந்த விழிப்பு ஏற்படாதவாளை போய் எழுப்புறதாக இருந்துருக்கு என்பதாக இதுக்கு ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம், பெரியோர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமான சேவிக்கணும். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதைதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்தித்தம்னு சொல்ற சமுத்திரக்கரையில பெருமாள் எழுதியிருக்கு. பெருமாள் எழுதி இருக்கச்சு அந்த விபீஷணன் அங்கேருந்து வர எதிர்பக்கத்திலேருந்து வர வரச்சே சொல்ற, நேர போய் வரலையாம், அங்கிருந்து இருக்கிற முதலிகள்கிட்ட போய் சொல்றான், தாமரிடத்துல போய் சொல்லுங்கோ நான் விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ அப்படின்னா, அப்ப பெரியவாளை முன்னிட்டு கொண்டு வேதம் வல்லார்களை முன்னிட்டு கொண்டுன்னு சொல்றது, பாதம் பணி மீன் அவர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானுடைய திருவடிய சேவிக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால இவாளும் அவர்களை முன்னிட்டு கொண்டு வரணும். ததியர்களை சேர்ந்து கொண்டு அவளை விட்டுட்டு நாம சேவிக்க கூடாதுன்றதுக்காகவும் எழுப்புறா என்பதாக இந்த பாசுரத்துல எழுப்புற பாசுரத்துக்கு உண்டான அவதாரிகை. இதுக்கு மேல சிலர் இப்ப இந்த பிரகிருதமான பாசுரம் உள்ளும் சிலம்பினகான் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். உள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ள விழிகங்கின் பேரரவங்கேட்டிலையோ. இப்ப பாருங்க எல்லாருமா வர ஒரு தோழி பொறுத்துட்டு இருக்கா, இந்த மார்கழி நீராட்டத்துல புதுசானவோ பகவத் அனுபவத்திற்கு புதுசானவோ அவளை எழுப்புறதுக்காக எல்லாரும் வராலாம். எல்லாரும் வந்து மா நாங்கள்லாம் வந்திருக்கோம் நீ ஏன்றுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவள் இதுல இந்த பாத்திரங்கள்லாம் 15வது பாத்திரம் இல்லை இளங்கிலேயே பாத்திரம் வரைக்கலாம்
உள்ள இருக்கிறவ அதாவது உங்கள் புழக்கடை தோட்டத்து பாவையில் வசிக்கலாம் 9 பாசுரத்துல உள்ள இருக்கிறவன் சொல்ற வார்த்தை பாசுரத்துல வராது. அதுக்கு சமாதானமான வார்த்தை தான் இங்க வருது, பதில் தான் இதுல வரும். இந்த பதிலை கொண்டு கேள்வி என்னதாக இருக்கணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணணும். இதுலதான் ஆச்சாரியாளுடைய வியாக்கியானங்கள் இங்க வியாக்கியான பிரகாரம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த புல்லும் சிலம்பினஹான் அப்படின்னு சொல்லி சொல்ற புல்லுன்னா பட்சிகள், பட்சிகள்லாம் சப்திக்க ஆரம்பிச்சிடுத்து, இது ஒரு அடையாளம் பொழுது புலந்ததுக்கு. வெள்ளை விழிசெங்கின் பேரறவும் இது ஒரு அடையாளம். அரியன்ற பேரறவும் ஹரிஹரிகின்னு சொல்றக்கூடிய ஒரு சப்தம். இந்த மூணு அடையாளத்தை சூரியோதயமாக போறதுக்கு அடையாளத்தை இவர்கள் இந்த பாசுரத்துல சொல்லுகிறார். அப்போ இந்த மூணு அடையாளத்தினால என்னத்துக்கு மூணு அடையாளம் சொல்லணும், ஒரு அடையாளமே சொன்னாலும் போருமே அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு ஒரு அடையாளத்தினால திருப்தி அடையாததுனால மேல மேல இன்னொரு அடையாளத்தை சொல்றான்னு அர்த்தம் இவாளுடைய வார்த்தைக்கு. இந்த ஒரு அடையாளமே சொல்ல வேண்டாம், இதுக்கே காரணம் என்ன புள்ளும் சிலம்பினான் அடையாளம் என்னத்துக்கு சொல்லணும், இவ கூட்டா கூட்ட உடனே ஏந்து வர வேண்டியது தானே அது சொல்றான். அவ உள்ள இருக்கிறவ கேக்குறாளாம், இவெல்லாம் வந்திருக்கா அம்மா ஏந்துரு வா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே என்ன இப்ப நாய் ஆயிடுச்சுன்னா இப்ப ஏந்திருக்க சொல்றிய, மார்கழி மாசம் குளிர்ல இழுத்து போட்டுண்டு படுத்துட்டு இருக்குவா போத்துண்டு படுத்துட்டு இருக்குவா, இப்ப போய் எழுப்பினாக்கா ஏந்து வர்றதுன்னா எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். நாய் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா நாங்கெல்லாம் வந்திருக்கோமே, நாங்க வந்திருக்கச்சே நாய் ஆகி போச்சுன்னு தெரியலையா உனக்கு அப்படின்னா, உங்களை வச்சு எப்படி நாய் ஆகி போச்சுன்னு சொல்ல முடியும், உங்களுக்கு தூக்கமே கிடையாது, தூங்கினா தானே முயற்சிக்கிறதுக்கு ஏற்படுறதுக்கு, தூங்காதவாளுக்கு போய் உங்களை வச்சுட்டு எப்படி பண்ணன்ன, அது நாயிகா பாவத்தை ஆசிரியச்சு நம்மாழ்வார் திருவருத்தத்துல சாகிற எழுவதும் இண்டே படுவதும் பட்டு என ஒழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எல்களல்லால் இமையோறுகள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே, உண்டோ கண்கள் துஞ்சுதலே. கண்கள் துஞ்சுதல்ன்றதே கிடவே கிடையாது அப்படின்னா, உண்டோ கண்கள் துஞ்சுதல் அப்படின்னா அவ எப்பயானா தூங்குவாளன்னா அப்படின்னா தூங்க மாட்டாள்னு அர்த்தம். யாரு இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும், இமையோர்கள் குழாம் நித்திய சூரிகள்லாம் எப்ப பார்த்தாலும் சேவிச்சுட்டு இருக்கலாம். நமோஸ்து மின்ன சேவிக்கிறது, பின்னாடி சேவிக்கிறது, பக்கத்துல சேவிக்கிறது, இப்படி நின்று சேவிக்கிறது, தாமரம் போட்டு சேவிக்கிறது, அவர் வேகமா ஏழச்சே சேவிக்கிறது, நிதானமா நடக்கச்சே சேவிக்கிறது, இப்படி ஒவ்வொரு சேவையும் சேவிச்சுட்டு இருக்கிறதான். இந்த மின் சேவை பின் சேவைன்ற அழகெல்லாம் சேவிக்கணும்னா சேவப்பெருமாளை சேவிக்கணும். சில சமயம் சில திவ்யதேசங்கள்லாம் மின்ன மாத்திரம்தான் சேவை இருக்கும், பின்னாடி பெருசா ஒரு வஸ்திரத்தை சமர்ப்பிச்சுடுவா, பின் சேவை அவ்வளவா சேவையாகாது. இது ரேவ பெருமாளுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்க்கணும், நவராத்திரியில சேவிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல பெருமாள் எழுவே, அங்க முன்னாடி பார்த்தமான சௌரிய சமர்ப்பிச்சுருக்கு, பின்னாடி பார்த்தமான கோடாளி முடிச்சு சமர்ப்பிச்சுருக்கு, ஒரு நாளைக்கு ஜட்டா சமர்ப்பிச்சுருக்கு, இப்படி ஒவ்வொரு அழகும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்துட்டு இருக்கும். முன்னாடி சேவிக்கிறது பின்னாடி சேவிக்கிறதுன்றதெல்லாம் வழக்கம் தேவை அந்த பெருமாள் அனுபவிக்கிட்டு. அங்க அததான் அர்ஜுனன் பாக்குறான், பெருமாள் விஸ்வரூப சரஸ்வன் காண்பிச்சேரான், நமோஸ்து பச்சாதது பிரஷ்டதஸ்ச்சன்ற, முன்னாடி சேவிக்கிற பின்னாடி சேவிக்கிற இப்படி போய் சேவிக்கிற அப்படி போய் சேவிக்கிற மேல போய் சேவிக்கிற இப்படி எல்லா விதமான சேவிச்சுட்டு இருக்கலாம். அந்த நித்திய சூரிகள்லாம் அப்படிதான் சேவிச்சுட்டு இருக்கலாம். இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணார கொண்டு, தொல்லை மாலை அனாதியாக எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானை கண்ணார கண்டு அப்படியே கண்ணறிக அப்படியே பார்த்து சேவிச்சு கழிவதோர் காதலுற்றாருக்கும். எம்பெருமான் இப்படி எம்பெருமானிடத்திலேயே பக்தி இருக்கிறவாளுக்கு கண்கள் துஞ்சுதல் என்பது கிடையவே கிடையாது, அவ தூங்குறதுன்றதே கிடையவே கிடையாது. அந்த மாதிரியாகவே உங்களுக்கும் அந்த எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனையே நினைச்சிருக்கிற உங்களுக்கும் கண்கள் துஞ்சுதல்ன்றது கிடையவே இல்லாது இருக்கிறதுனால உங்களை வச்சு இது உதயமாயிடுத்துன்றது சொல்ல முடியாது. பாதகாத்திரை கூட நீங்க தொங்க மாட்டேங்கோ, அப்பவே கிளம்பி வந்துட்டோங்கோ நீங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம்.
அதுக்கு பதில் சொல்றாளாம், புல்லும் சிலம்பினான் என்பதாக. புல்லு புல்கள் சிலம்பின அப்படின்னு சொன்னாலே போறோம், புல்லும் சிலம்பினன்னு ஒரு உண்மை ஒன்று போட்டிருக்கு. அது என்னத்துக்காகன்னு பார்க்கணும். புல்னா பட்சி, பட்சிகள்லாம் சப்திக்க ஆரம்பிச்சுக்கணும். பட்சிகள் மனுஷாலை காட்டிலும் சில சில விஷயங்கள்ல அதுக்கு சாமர்த்தியம் வச்சுக்கும். பட்சிகள்னால நட்சத்திரமும், நம்மளால நட்சத்திரம்னாக்க சமயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நட்சத்திரங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரம் தான் எல்லா காலத்திலும் இருக்கு. மழை காலம் மறந்தா அந்த நட்சத்திரமும் தெரியாது, ஆகையால மேகம் மூடி இருந்ததுன்னா நட்சத்திரமும் தெரியாது போயிடுச்சுன்னா நம்மளால சமயத்தையே தெரிஞ்சுக்க முடியாது போயிடும். ஆனா எப்பேற்பட்ட சமயத்திலையும் இருந்தாலும், மேகம் மூடி இருந்தாலும், நட்சத்திரம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும், அந்த இயற்கையாகவே அந்த சமயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது பட்சிகள். அதே மாதிரி அதனுடைய ஆகாரத்தை மூந்து பார்த்தே இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாதுன்னு நக்குமானம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம். அந்த மாதிரி எம்பெருமான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சாமர்த்தியத்தை கொடுத்துட்டு இந்த பட்சிகள்லாம் கூட உள்ளும் சிலம்பின தன்னுடைய கூட்டிலேருந்து இறைந்த வெளியதற்காக, வெளியில் போவதற்காக கிளம்புவதற்கு முன்பாக சப்திக்க ஆரம்பித்து விட்டன. இது ஒரு அடையாளம் போராதா, ஆகையால ஏந்துவா நீ அப்படின்னு சொல்லி சொன்னார். பட்சிகளுக்கு உண்டான அசாதாரண குணத்தை சொல்லி அதை ஏன் கேக்குற, உள்ள இருக்கிற சொல்ற உங்க ஊர்ல இருக்கிற பட்சி இருக்கு பாருங்க, இந்த பட்சிகள்லாம் நீங்க வளர்க்குற பட்சி, அந்த நீங்க வளர்க்குற பட்சி பண்ணும் அப்படின்னு கேட்டா நீ என்ன பண்ணி வச்சிருக்கோ அது எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருநாமத்தை தான் சொல்லும். அதுவும் உங்களுக்கு மேல அதுவும் எப்ப பார்த்தாலும் பெருமாளையே தான் நினைச்சிட்டு இருக்கும். ஆகையால பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து அது பாட்டுக்கு பண்ணோம். இந்த பட்சிகளுடைய சப்தத்தை வச்சு நாழி ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மகளின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மெய்களோ சோலைமலை பெருமான் சுவராபதியம் பெருமான் ஆலிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றனவே. அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கான். மாதிரின் சோலை பெருமாள் மதில் சுவராபதியம் பெருமான் ஆலிநிலை பெருமான் சொல்லி வடபத்திர சாயியா இருந்துருக்காருன்னு இந்த பட்சிகள் சப்திச்சுட்டே இருந்துருக்கு. எப்ப பார்த்தாலும் சப்திச்சு இது, இது காத்தால என்ன ராத்திரி என்ன, இது என்னது, இது இங்க விட்டு வெளில போறதுன்னு அர்த்தம்னா இது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு இல்லை. ஒண்ணு, நீங்க இத்தனை பேரா வந்திருக்கோ இப்படி வந்திருக்கிறத பார்த்த உடனேதான் அதுகள்லாம் வந்து சப்திக்க ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்னா அப்படிலாம் இல்லம்மா. பூவை பைங்கிழிகள் பந்து தூதை பூம்புட்டில்கள் யாவையும் பெருமாள் திருநாமங்களே குவியெழும். இந்த திருக்கோளூர்ல இருக்கிற ஒரு சன்னிவேசம், அங்க இருந்துருக்கிற ஒவ்வொரு பட்சியும், அந்த பட்சிகள்லாம் வருஷ வருஷா சொல்றேன், கிளியிலேருந்து ஆரம்பிச்சு குருவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே எல்லா பட்சிகளும் திருமால் திருநாமங்களே கோவியழும். எம்பெருமான் திருநாமங்களையே சொல்லி சொல்லி ஏந்திருக்குமா. இது என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கோ, அப்படிய வார்த்தைய வார்த்தை இது. இது எல்லாம் வந்து அப்படியே வேதம் மாதிரினா, இது இதுவும் வேதம்னு சொன்னா இது வசதா வேதம் தான். வேதத்தை அனுபவிக்கிறதுக்கு மேல அனுபவிக்கணும். ஆழ்வார்களுடைய வார்த்தையை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு தனி சக்தி எம்பெருமான் தான் நமக்கு கொடுக்கணும். அந்த ஆழ்வார்கள் தான் கொடுக்கணும். என் பாவை போய் இனி தன் பழனத்திருக்கோடூர்க்கே கோவை வாய் துடிப்ப மழை கண்ணோடு செய்யுங்களேலோ. இது அந்த நாய்க்கா பாவத்தை ஆசிரியிருக்கிற அவளுடைய அம்மா சொல்ற வார்த்தை. இந்த திருக்கோளூர்ல இப்படி இருக்குன்னா இந்த பட்சிகள் எல்லாமே கூட இப்படி எம்பெருமான் திருநாமத்தையே தான் சொல்லிட்டு இருக்குது. இது புல்லும் சிலம்பினன்றது போய் சொல்றதே இத்த போய் ஒரு அடையாளமா சொல்ல முடியுமா, இத்த அடையாளமா நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னடா இது சொன்ன. நாம இத்தனை பேர் வந்து கூப்பிடுறோம், கூப்பிடுறதுக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கே அவர் ஏந்து வரணும், அதுக்கு வரமாட்டேன்றா. சரி போனா போட்டோம், வேற ஒரு அடையாளமான சொல்லு அப்படின்னு சொன்னா, சரி அடையாளத்தை சொல்றேன் அதுக்கப்புறமாவும் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலாம் இது அதுக்கும் கேட்க மாட்டேன்றாலாம். அதுக்கு மேல இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா, இது கிரமமான நாழி தான் ஆயிடுத்து. கிரமமான நாழில தான் பட்சிகள்லாம் சந்திக்கிறது.
இத போய் என்னத்துக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க, நாங்க பழக்கி வச்சதெல்லாம் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். ஐயோ ஏன் கேக்குற, உற்சவம் நடக்கிறது, வைசாக உற்சவம் அம்சவாகனம் நடக்கிறது, அம்சவாகனம் இப்ப மேல 3 மணிலிருந்து 4 மணிக்கு பெருமாள் எழுறது, 4 மணிக்கு டமால் டிமில்னு வெடி போட்டமானாக்கா எங்க இருக்கிற பட்சியும் அது உடனே எழும்பி கிளம்பி போயிட்டுருது. அது கிளம்பி எடுத்தோம்னாக்க இப்ப சூரியோதயம் போறதுன்னு அர்த்தம் என்ன இல்லையே? அந்த மாதிரிதான் நீங்க எல்லாரும் என்ன பண்றங்கோ, உங்க திருவாயிரபாடியில இருந்து இருக்கிற ஆய்ச்சியர்கள்லாம் ரொம்ப பின்மாலேயே எழுந்துடுறோங்கோ, என்ன அந்த தயிரெல்லாம் கடையணும், அந்த தயிரை கடையறதுக்கு ரொம்ப 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 விடியற் காலத்திலேயே எழுந்து அந்த கடையத்தையே வெறுமை சொல்லிட்டு இருக்கீங்களா கடையிறீங்களா? கிடையாது, நீங்க எல்லாம் எம்பெருமானுடைய சப்தத்தை சொல்லிட்டு கடையறீங்கோ. உத்காயதி நாம் அரவிந்தலோகனம் பிரதாங்கனாம் திவமஸ்பிருஷத்வனி சஜோக நிர்மந்தன சப்தமித்ரா நிரஸ்யதே யேன திசாம மங்களம். பாகவதத்தில் சொல்றா உத்காயதி நாம் அரவிந்த லோச்சனம் திமால எழுந்து இதுக்கு அந்த தயிர் கடையறதுக்கு முன்ன அந்த இடத்த தெளிச்சு கோலம் போட்டுட்டு அது பானையில கொண்டு போய் நிறைய தயிரை வச்சு அந்த மத்தையும் வச்சு இவ கடையை ஆரம்பிக்கிறாளாம். அந்த கடையை ஆரம்பிக்கிறது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றாளாம். அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ற கோபியர்களுடைய சப்தம் இருக்க தெய்வம் அஸ்பிருஷத்வனி ஆகாசத்துல போய் கேட்கறதாம், சொர்க்கலோகத்துல போய் கேட்கறதாம். இந்த துவனியினுடைய பலன் என்ன அப்படின்னா சத்யோக நிர்மந்தன சப்தமிஸ்ரா, இந்த தயிர் கடையிற சப்தத்தோட கூட இவ சொல்ற எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய சப்தம் இருக்கு பாருங்க, இதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா நிரஸ்யதே எனதிசாம மங்களம். 8 திக்கிலையும் இருக்கக்கூடிய அமங்கலம், மங்களம் இல்லாத தன்மை மொத்தத்தையும் போக்கடிக்கிறதா, இதை கேட்டா நிச்சயம் மங்களம்தான் அப்படின்றது ஒரு சித்தம் ஏற்படுறது. அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்கச்சு பட்சிகள் சப்திக்கிறதுனாக்க இவ்வளோ பெரிய சப்தம் கிளம்பித்துனாக்க பட்சிகள் சப்திக்காத என்ன பண்ணும், அதாவது இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பதானே கிளம்போம், இத்த போய் ஒரு விஷயமா சொல்லி என்னை எழுப்பவரையே அப்படின்னு உள்ள இருக்கிறவ கேக்குறானா. அதுக்கு பதில் சொல்றானா, உள்ளர என் கோயில் இந்த அடையாளம் பானா ஒரு கட்டாப்போ, இன்னொரு அடையாளம் சொல்றேன் அதுக்கு சொல்ல அப்படின்னா, உள்ளர என் கோயில் வெள்ள வெளிசெங்கின் பேரரபம் கேட்டிலையோ, உள்ளர என் கோவில் வெள்ளை வெளிசெங்கின் பேரரபம் கேட்டிலையோ. உள்ள பட்சி உச்சி பட்சிக்கெல்லாம் நிர்வாகக்கனாக இருந்திருக்கவர் கருத்மான். அந்த கருத்மானுடைய அவருக்கும் இதுவாக இருந்திருக்கிறவர் யாரு, சுவாமியாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அவருடைய இல், அவருடைய இல்னா கோவில், பெருமாள் கோவில் அப்படின்னு அர்த்தம். வேதாத்மா விஹகேஸ்வரா என்பதாக கருத்மான் சொல்லப்படுகிறது. வேதாத்மாவாக இருந்திருக்க விஹகம்னா பட்சிகள், பட்சிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் ஆகையில புள்ளரையனாக இருந்திருக்க அந்த இடத்துல வெள்ளை விழிசங்கின் பேரரவும் கேட்டலையோ, அந்த இடத்துல நடக்கிற வெளிசங்கம் அதாவது வெள்ளவெளியன்னு இருக்கின்ற சங்கத்தை கொண்டு ஊதுகிறாளாம். அந்த மார்கழி மாசத்துல இப்ப மால எல்லாரும் சேர்ந்து ஊதுறா சங்கத்தை ஊதி, இப்ப மார்கழி மாசம் தனுர் மாசம் எல்லாரும் எழுந்து பெருமாள் திருவாராசனம் பண்றதுக்கு சித்தமாகி வரணும் அப்படின்னு சொல்லி எழுப்புறதுக்காக உதர சங்கு. அந்த சப்தத்தினுடைய அது பெரிய அரவம் இருக்கு, அத்தை நீ கேட்கலையா உன் காதல படலையா, இந்த ஒரு சந்தேகம். திருவாயிரபாடியில கண்ணன் இருக்க, கண்ணன் தான் பரதத்துவமா இருந்துருக்க, சீவை குன்றத்துல இருக்கிறவரே இங்க இருந்து ஆதி அஞ்சோதி அங்கு வைத்து இங்கு பிறந்தவராக இருந்துருக்க, அப்படி இருக்கின்ற இந்த எம்பெருமான் கண்ணன் அவர் இருக்கிற ஊர்ல கண்ணனை தவிர வேற யாருக்கான ஒரு கோவில் ஒண்ணு இருக்குமா கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம் ராமாயணத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை, அயோத்தியில இருந்தவாளுக்கு மொத்த பேருக்கும் சக்கரவர்த்தி திருமுகன் இடத்துல அவ்வளவு பக்தி, ராமனிடத்துல பக்தி. ஆனா அந்த அயோத்தியிலேயே கூட ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாளுக்கு அந்த இடத்துலதான் கோவில் இருந்திருக்கு, அங்கேருந்தான் இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர். ஆகையால அது மாத்திரம் இல்ல, அந்த எம்பெருமானை ராமனே வணங்கியிருக்க,
கதே புரோஹிதோ ராமஹ ஸ்நாதோ நேதமானத சஹபத்ன்யா விசாலாட்சியா நாராயணமுபாகமத். சஹபத்ன்யா விசாலாட்சியா நாராயணமுபாகமத். அந்த சீதா பிராட்டியோட கூட ராத்திரி மொத்தம் அந்த எம்பெருமானும் சேவிச்சுட்டு இருந்தார்னு சொல்றார். என்ன மறுநாள் யுவராஜ் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார், அதுக்காக ராமனை போய் ரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு இருந்தேன். அயோத்தியிலேயே இருக்குச்சு, இங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற. உள்ளரையன் கோவில், அந்த கருடன் கோவில், இல்ல உள்ளரையன் கருடன் கோவில்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி கருத்மானுக்கும் பெருமாளுக்கும் ஒரு தனி ஒரு ஏற்றம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. அது கருட வாகனத்துல பெருமாளை சேவிக்கணும்னு சொல்றது ஆழ்வார் கூட பாரிக்கிற. ஆழ்வார் நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு ஒவ்வொரு பட்சிகளா பார்த்து பெருமாள் இடத்துல போய் தூது விடுறேன். அஞ்சலிய முடனாராய் பாசுரத்துல என்னால பெருமாளை சேவிக்காத இருந்து தரிக்க முடியல. அந்த பெருமாள் சேவையை போய் நான் சொல்ல, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் போய் சொல்ல, போய் சொல்லேன்னு சொல்லி சொல்ற. அப்போ ஒரு பட்சி வண்டு என்று பார்த்து சொல்றேரா, நீ போய் பெருமாள்கிட்ட சொல்லு, என்ன சொல்லணும் தெரியுமா அப்படின்னா, என்னுடைய பிராணதாரணமே ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கு, நான் கணக்கு ஜீவிக்கணுமா இருந்திருந்தாக்க கருட வாகனத்து மேல ஏறி நான் எனக்குன்னு தனியா சேவை சாய்க்கிறதுக்கு அவருக்கு கணக்கு ஒரு கால் கொஞ்சம் கூச்சமா இருந்துட்டு என்ன பெரிய விஷயம் இவனுக்கு போய் தனியா சேவிக்கிறதான்னு நினைச்சிருந்தா கூட வேண்டாம், எனக்காக இல்லாட்டா கூட போறதில்லை. நான் இருக்கிற ஊர் இருக்கு பாருங்க, அந்த எந்த தெரு இருக்கோ அந்த தெருவுல ஏழும்படியாக பிரார்த்திக்கணும்னு சொல்லி சொல்றாரான். நீ போய் சொன்ன, ஏன்னா இது பெரிய உபகாரம், நீ இந்த உபகாரத்தை நீ பண்ணு அப்படின்னு. அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாழி புக்கடவி அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்ட கால் இது சொல்லி அருள் ஆழிவரி வண்டே யாபுமென் பிழைத்தோமே அருளாழி அம்மானை. யாரு அனுகிரகம் பண்றதுக்கு ஒருமே பிறந்தவர், அனுகிரகம் பண்றதுக்குன்னு தான் அவர் எப்பவுமே இருக்கிறவர். அந்த எம்பெருமான பார்த்து சொல்லு கண்ட கால் இது சொல்லி அருள். அந்த வண்டு போய் பிரார்த்திக்கிறேன், நீ கொஞ்சம் பண்ண முடியுமா, நீ அனுகிரகம் பண்ண முடியுமா இந்த சமாச்சாரத்தை சொல்லி அப்படின்னு. என்ன சொல்லணும்னு சொல்றமா அப்படின்னு அந்த வண்டு கேக்குறான். அருளாத நீர் அருளி அவராவி நாயிகா பாவத்தை ஆசிரியிருக்கிற நம்மாழ்வாருடைய ஜீவன் இந்த தேகத்துல இருந்து பிரியறதுக்கு முன்ன அருளாழி புக்கடவி அவர் வீதி ஒரு நாள் என்று கருத்மானாக கருட வாகனத்துல கருட சேவையாக ஒரே ஒரு நாள் அவர் எந்த வீதியில எழுந்துருடியிருக்காரோ, நம்மாழ்வார் நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு எழுந்துருடியிருக்காரோ அங்க ஒரே ஒரு நாள் தேவைக்கணும்னு சொல்லி சொல்ல, இதான் அவ பாரிக்கிறார்னு சொல்லி சொல்ல அப்படின்ற. அந்த மாதிரி கருத்மானுக்கு ஒரு இந்த நம்மாழ்வாருடைய அனுபவத்தை ஒற்றியே காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளுக்கு உற்சவத்துல வைசாகோத்சவம் நடக்கிறது. இந்த வைசாகோத்சவம்ன்றது வைகாசி மாசத்துல நடக்கும். சாதாரணமா கருட சேவை இன்னைக்கு விசாக நட்சத்திரம் வரும், நம்மாழ்வார் திருநட்சத்திரம் வரும். இந்த நம்மாழ்வார் திருநட்சத்திரத்துக்கு கருட வாகனத்துல ஏறின உடனே அந்த பிராக்காரம் இருக்க, அந்த பிராக்காரத்துக்கு ஆழ்வார் பிராக்காரம்னு பேரு. நித்தியம் நேரம் எழுந்துருடுவேன். ஆனா அந்த கருட சேவை இன்னைக்கு நேரம் அங்கேருந்து நம்மாழ்வாருக்கு முதல்ல மரியாதை. நம்மாழ்வார் சன்னதிக்கு எழுந்து எழுந்தருளி அவருக்கு நம்மாழ்வாருக்கு சீசடாரி முறைய பிரசாதங்கள்லாம் கொடுத்து அதை அனுகிரகிப்பேன். இது நம்மாழ்வார் பாரித்ததற்காகவே பண்ற மாதிரி இருக்கும். அதை நேரில் தான் சேவிச்சாதான் அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமே தவிர, நாம் என்ன வால்மீகியன்னா அது அப்படியே நேரம் காண்பிச்சு கொடுக்கறதுக்கு. அங்கங்கே அப்பப்போ சேவிக்கிறவாளுக்கு அந்த அனுபவத்தை பார்த்தாலே தெரியும். இந்த நம்மாழ்வார் பாசுரத்தனுடைய அனுபவத்தை பெரியவாள்லாம் இப்படி ஏற்படுத்தியிருக்கா. உள்ளரையன் கோவில், இப்படி கருத்மானுக்கும் எம்பெருமானுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பந்தம். அந்த கோவிலில் இருக்கிறவா அப்படின்னு சொன்னேன். உள்ளரையன் கோ அப்படின்னு என்னத்துக்கு பெருமாள் கோவில்லன்னு சொல்லாம இல்லையோ, உள்ளரையனுக்கு ஒண்ணு என்னத்துக்கு சொல்றது கேட்டேன். லக்ஷ்மணனையும் ராமனையும் சொல்லச்சு
ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன்ட என்று சொல்லுகிறார். ராவண சொல்லச்சே லக்ஷ்மண சொல்லச்சே ராமருடைய தம்பின்னு சொல்லுது. லக்ஷ்மண சொல்லச்சே ராமண சொல்லச்சே லக்ஷ்மணனுடைய தமையன்னு சொல்லுகிறாராம். அவ ரெண்டு பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்நேகம். அந்த அந்த மாதிரியாக கருத்மானுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற ஒரு நிக்கட்டமான ஒரு நெருங்கிய சம்பந்தம். அப்படி கருத்மான சொன்னா பெருமாளை சொல்லி ஆகணும், பெருமாளை சொன்னா கருத்மான சொல்லி ஆகணும், இப்படிப்பட்ட இருக்கு. அந்த இடத்துல வெள்ளை விழிசங்கு விழிக்கிற சங்கு, தமது வெள்ளவெளையர்னு இருக்கிற சங்கு, அந்த சங்கனுடைய பேரரவம் பெரிய சப்தம் இருக்கு. அந்த இது சைரன் மாதிரி இருந்துருக்கான். அந்த பெரிய சப்தத்தை என்ன கேட்கலையா நீ? வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இது சொல்றாளாம். இது சொல்றதுக்கு ஒன்னும் பதில் சொல்லலையா. அவ அப்படியே உள்ள இருந்துருக்காளாம், வாய் மூண்டு இருந்துருக்காளாம். இது எப்படி எல்லாம் இது என்னவோ ஆச்சரியமா இருந்துருக்கு இவா சொல்றதெல்லாம். இது சொன்னத உடனே இதை பத்தி எல்லாம் நினைச்சுட்டு இருக்காளாம். இந்த சங்கம்னு சொன்ன உடனே இந்த சங்கத்துக்கும் நீதிக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, இது பெருமாளுக்கும் சங்கத்துக்கும் இருக்கிற தொடர்பு அப்படியே மனசுல நினைச்சு பாத்துக்கலாம். இந்த சங்கம் என்ன பாக்கியம் பண்ணிருக்கு தெரியுமா? எம்பெருமானுடைய திருவதரத்துல சம்பந்தம் இருந்துருக்கு. இந்த திருவதரத்தை விட்டா அதனுடைய கையில தான், பெருமாளுடைய திருக்கையில தான் இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தோட இருந்துருக்க இது மாதிரி சம்பந்தம் நமக்கு வருமா? நமக்கு இப்படி ஒரு விசிலேஷத்தை கொடுத்து நம்ம எல்லாம் தனித்தனியா பிரிவை கொடுக்கிறேன்னு எல்லாம் யோசனை பண்றாளாம். ஆண்டாளுக்கு சங்கத்தண்ட எப்ப பார்த்தாலும் பொறாமையா. ஒன்பது சொல்லில் உலகளந்தான் பாயமுதம் கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண்படையார் உன்மேல் பெரும்பூசல் தாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே நீ சாத்து சாத்து தூங்கின்றான் அப்படின்றாம். ஆண்டாளை பார்த்து பாஞ்சஜன்யத்தை பார்த்து நீ எம்பெருமானுடைய அமுதம் அதரபானத்தை பண்ணிட்டு அவர் கையில போய் தூங்கிட்டு இருக்க இவ்வளவுதான் பண்ற. ஒன்னு பேரை சொன்னாலே எங்களுக்கு எல்லாம் ஒரே பொறாமையா இருக்கு, கோபமா வருது அப்படின்னு சொல்லி சொல்றாளாம் ஆண்டாள். அப்படி அந்த சங்கத்தை நினைச்சிட்டு இருக்காளாம். இது பார்த்த உடனே இதை எண்ணமிட்டு கொண்டு இருந்துருக்க நம்மாழ்வார் திருவன்வண்டூர்ல நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. அடிகள் கைதொழுது அலர் மேலசையும் அன்னங்காள் விடிவை சங்கொலிக்கும் திருவன்வண்டூர் உரையும் கடிய மாயன் தன்னை கண்ணனை நெடுமாலை கண்டு கொடிய வல்வினையேன் திறம் கூறுமின் வேறு கொண்டே. இந்த திருவன்வண்டூருக்கு இன்னண்ட வந்துட்டேரான். அங்க போய் பெருமாளை சேவிக்க முடியலையா, அதுக்குள்ள அப்படியே அவருக்கு அப்படியே கீழே உயிர்ந்து போயிடுற மாதிரி ஆயிடுறதான். அந்த சன் தேகம் வரைக்கும் அது கொண்டு அங்க இருக்கிற அன்னப்பட்சியை பார்த்து சொல்றான், இவ்வளவு கிட்ட வந்துட்டேன், என்னுடைய பாப்ப விசேஷம் கிட்ட வந்து காலெல்லாம் அப்படியே ஒரே தள்ளாடுறது, என்னால வந்து சேவிக்க முடியாது இருந்துட்டு இருக்கு, இப்படிப்பட்ட நிலையில இருக்கேன்றத போய் சொல்லுங்கோ அப்படின்னு. அடிகள் வெறுமை சொல்லாத, அடிகள் கை தொழுது அலர்மேல செய்யும் அன்னங்காள் விடிவை சங்கொலிக்கும் திருவன்வண்டோருரையும் விழிசங்குன்னு சொல்றதற்கு பாருங்கோ, அந்த விடிவை சங்கொலிக்கும் அந்த சங்கத்த ஒலியினால வெடிய போறது சூரியோதயம் ஆக போறதுன்றது தெரியக்கூடியதாக இருந்திருக்கிறவர்களுக்கு அப்போ அந்த என்று அந்த இடத்துல அந்த அன்னப்பட்சியை பார்த்து நம்மாழ்வார் சாய்க்கிற. அந்த மாதிரியாக விழி சங்கம் சூரியோதயம் ஆக போறதுன்றது வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கிற சங்கம், அந்த சங்கத்தை சொல்லின்றிருக்கார் இங்க. அதையால வெள்ளை விழிசங்கின் பெயரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். சாதாரண சப்தம் இல்ல, பெரிய சப்தம். இது இன்னும் கேட்காத இருந்துருக்கியா பிள்ளாய்? மா நீ ரொம்ப புதுசா இருந்துருக்க, இந்த பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும்னாக்கா ஒரு முதல்ல போனா தெரியாதுமா, நீ குழந்தை எழுந்திருக்கணும்மா. ஆகையால நீ இப்ப இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கச்சு உன்னை பாக்கணும்னு நான் வந்த மாதிரி நீ நினைக்க வேணாமா, இத்தனை பாகவத்தால் நம்ம மாத்த வாசல்ல வந்திருக்காளே விழிசெஞ்சு பேரறவம் கேட்கலையோ அப்படின்னு, இந்த சப்தம் கேட்கலையா அப்படின்னு சொல்லச்சு, இத்தனை பாகவத்தால்லாம் வாசல்ல வந்திருக்கா, நாங்கள்லாம் எப்படி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வரமோ அதே மாதிரி நீயும் எங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஏந்து வரவானாமா? நீ இப்படி படுத்துட்டு இருக்கியம்மா, இந்த பாகவதாளுடைய பெருமையை தெரியாத தெரிஞ்சுக்காத இருந்துருக்கேம்மா,
குழந்த விழாய் எழுந்திராய் என்பதாக சொல்றாளாம். இது அப்போ உங்களை எல்லாம் யார் எழுப்புறா? என்ன வேணா நீ சொல்ற, உங்களை யார் எழுப்புறா அப்படின்னா, நாங்கள்லாம் இந்த மாதிரி அவாவாளுடைய காரியத்தை அவாவா பண்றத வச்சுண்டு நான் எம்பெருமானம் நினைச்சுண்டு நாங்கள்லாம் ஏந்துட்டோம். அதே மாதிரி நீயும் ஏந்திருக்கணுமா? நீ ஏந்திருக்குள்ளாய் எழுந்திராய் இது பாக்கிறாளாம். அப்பவும் இன்னும் ஏந்து வந்த பாடு இல்லை. உடனே அவ இன்னொரு அடையாளம் சொல்லுவோம், மூணாவது அடையாளத்தை சொல்லி சொல்றாளாம். பேய் முலை நஞ்சண்டு கள்ளச்சகடங் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ற பேரரவம் கேட்டிலையோ. இது மூணாவது அடையாளம். பேய் முலை நஞ்சுண்டு, கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் பேய் முலை நஞ்சுண்டான், அந்த உத்தனையினுடைய சன்னிபானத்தினால நஞ்சுண்டவனாக இருந்துருக்கான். இப்போ அந்த கண்ணனுடைய விரத்தாந்தத்தை சொல்லி சொல்றாளாம். பேய் முலை நஞ்சுண்டுன்னு அந்த கண்ணனுடைய விரத்தாந்தத்தை சொல்லச்சேயே ஏந்திருக்கணும். அதுக்காக சொல்லி சொல்ற, பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, அசுபிரே பசபந்தயதி த்வயி ஸ்தனமசௌ ஸ்தனிதோபமனிஸ்வனாம் நிரபதத்தயதாஜி நிஜம் வபுஹ ப்ரதிகதா ப்ரவிசார்ய புஜா புபௌ. இந்த கிருஷ்ணானுபவம், எம்பெருமானுடைய அனுபவம், பாகவத அனுபவம் இருக்கு பாருங்கோ, இது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி அனுபவிச்சிருக்கா. எம்பெருமானம் பார்த்தோம்னாக்கா சுவாமி தேசிகனுடைய அனுபவம், சுக மகர்ஷியனுடைய அனுபவம், இதெல்லாம் இருக்கிறது ஆழ்வார்களுடைய அனுபவம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாராயணீயத்துல பட்டத்ரி கண்ணனை அனுபவிக்கிற அதுவும் அத்தியாச்சரியமாக இருந்துருக்க. இங்க எல்லாம் என்ன பண்ணிருக்க, அந்த நாராயணீயத்துல சொல்ற சில இடங்கள்ல வரைக்கு ரொம்ப அந்த அனுபவத்தை என்னதுன்னே சொல்ல முடியாது. அப்படி தன்னுடைய கொண்டு வந்துருக்க. ஊத்தனா சாத்தனம் கதாச்சிதந்தர்ஹிதபூதனாத்மா கம்சப்ரயுக்தா கில காபி மாயா நித்ராபராதீனஜனே நிஹீதே வ்ரஜம் யசோதா கிருதிராவிவேஷ. வ்ரஜம் யசோதா கிருதிஹி ஆவிவேஷ, அந்த திருவாயிரம் பாடிய யசோதையினுடைய ரூபத்துல அவ் வரலாம் பூத்தன. கதாச்சித் அந்தர்ஹித பூதனாத்மா, தாம் பூத்தனைன்றத வெளிப்படுத்தாமல் யசோதையினுடைய ஒரு வேஷத்துல அவ பாட்டுக்கு வந்திருக்கா அங்க அப்படின்னா, அங்க கண்ணன் படுத்துட்டு இருக்கான். கண்ணன் படுத்துட்டு இருக்கச்சே அந்த குழந்தைய பார்த்து சொல்ற, குழந்தை எப்படி இருக்காருன்றது பாக்கணும். இந்த குழந்தைய அனுபவிக்கிறது கிருஷ்ண அனுபவத்துக்கு சுவாமி தேசிகனுடைய அனுபவத்தை பார்த்தோம்னா வால்மீகி எல்லாம் எங்கேயோ ஒரு தூரத்துல போயிட்டேன்னு சொல்லிடலாம். ஒரு குழந்தை எப்படி படுத்துட்டு இருக்கோன்றத காண்பிக்கிறேன். இங்க குழந்தை படுத்துட்டு இருக்கணும், அது பசியோட குழந்தை கணக்கு அது பால் சாப்பிடணும்னு என்ன இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த உதடெல்லாம் துடிக்குமா, அந்த உதடு துடிக்கிறதாம் அந்த குழந்தைக்கு. அந்த உதடு இது கிருஷ்ணநாயருக்கு உதடு துடிக்கிறது, அந்த உதடு துடிக்கச்சே ஒரு அழருது, உதடு துடிச்சுட்டு அழருது குழந்தை, என்ன பசி வரைச்சு பால் சாப்பிடணும்ட்டு. இது இது ஒரு சாதாரண விஷயம். இந்த குழந்தை கிருஷ்ணன் எப்படி இருக்குன்னா, அம்னா ஜகந்தி துதிதாதரோஷம். இந்த கிருஷ்ணனுடைய வாக்குலேருந்து வேதத்தினுடைய வாசனை வரணும். எஸ்ய நிஸ்வசிதம் வேதஹா என்பதாக சொல்றது. வேதம்ன்றது என்னது? பெருமாளுடைய மூச்சு காத்து தான். இங்க இருக்கிற குழந்தை என்ன? பெருமாள் தானே. இவருடைய மூச்சு காத்தும் வாக்கிலிருந்து வரக்கூடிய வாசனைன்றது வேத வாசனை. அந்த வேத வாசனையோட கூட இருந்துருக்கிற குழந்தை அழுதுண்டு உதடு துடிச்சுண்டு அழுதுன்றதுதான். அந்த குழந்தையே மறுபடியும் சொல்றார், அஸ்ராவிலேக்ஷணம் அனுக்ஷணமந்தாகம். அந்த கண்ணில் குளங்குளமா ஜலமா இருந்துருக்குதான். இது என்ன, அந்த குழந்தை அழகுனாலையும் கண்ணில் குளங்குளமா ஜலமா இருந்துருக்கான். அப்படி தொட்ட உடனே, அதை எடுத்துட்ட உடனே இவ்வளோனா இந்த அழுதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, ஒரு புன் சிரிப்பா சிரிக்கிறதாம்.
இது ஒரு குழந்தைய நம்ம இயற்கையா அனுபவிக்கணும். இந்த அனுபவித்தவாளுக்கு தான் அது தெரியும். அது ஆகையால அந்த கையில எடுத்துட்ட உடனே உடனே நம்மளை பார்த்து மூஞ்ச பார்த்து சிரிக்கும், எங்க போயிடுச்சு இவ்வளவுனா எந்த வாழ்க்கை எல்லாம் அப்படின்னு இவாளே எல்லாரும் கேட்கற மாதிரிதான். ஆத்ராவிலே கணம் அனுஷணம் அந்தஹாசம் கோபாலடிம்பவபுஷம் கோனாஜனன்யாம். கோபால டிம்பவபுஷம், இந்த கோபாலனாக இருந்திருக்கிற ஒரு டிம்ப விபுஷம், அதாவது கோபால குழந்தை திருவாயன்பாடியில இருந்திருக்கிற ஒரு ஆயர் குழந்தையாக இருந்திருக்க, அந்த குழந்தையாக இருந்திருக்கிறவோ அவ் அந்த குழந்தை அங்க பத்துல அழுகின்றிருக்குதான். அப்ப இங்க வரலாம். அவசரே கலு தத்ரஜ காச்சன பிரஜபதே மதுரா கிருதி ரங்கணாம் தரலஷட்பதலாலித குந்தலா கபட போதகதே நிகடங்கதாம். ஏ கபட போதக, கிருஷ்ணனை பார்த்து சொல்ற, நீ நிஜமான குழந்தையா, நீ கபடமாக இருந்திருக்கிற குழந்தை, தே நிகடங்கதா, ஒன்னிடத்துல வந்தாளாம். ஒன்னிடத்துல வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, அவ பாலவ விபுத்தியதாம் பாலகமாரி பாலகமாரி காகிரகம் சராசராத்மாத நிமீலிதே க்ஷணா அனந்தமாரோபயதங்கமந்தகம் யதோரகம் சுத்தமபுத்திரஜுதீஹி. இந்த கண்ணனை தூக்கி மடியில வச்சிருந்தாலும், அந்த மடியில வச்சுக்கிச்சு எப்படி வச்சுருக்க அப்படின்னா, இவனை ஏதோ சாதாரணமான குழந்தைன்னு நினைச்சிட்டு இதை பார்த்து, இவன் யாருன்னா சாதாரணமான குழந்தை இல்ல, இவன் சராச்சரத்துக்கு அண்ட சராச்சரங்களுக்கெல்லாம் ஆத்மனவாக இருந்திருக்கோம், அவன் இப்படி முயற்சி முயற்சி பார்த்துட்டு இருக்கானா, அவனை கொண்டு போய் மடியில வச்சுட்டு இருக்கானா. அனந்த மாரோபயத்து அங்கம் அந்தகம், இவளுக்கு அந்தகனாக இந்த பேச்சிக்கு பூத்தனைக்கு அந்தகனாக ஆக போறவனையே அவனை கொண்டு போய் மடியில விட்டுண்டாலாம். இவ யார், அவன் சாட்சாத் அனந்தம், அபரிச்சேத்தியம், அளவிட முடியாதவனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, யதோ ரகம் சுத்தம புத்தி ரஜுதீஹி. ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பு தூக்கத்து கலக்கத்துல இது ஒரு கயறுன்னு நினைச்சுட்டு எப்படி எடுத்துட்டாக்கா எப்படியோ அந்த மாதிரி இவரை எடுத்துட்டாலாம். இது எடுத்துட்டு மடியில விட்டு சன்னிபானம் பண்றான். சன்னிபானம் பண்ணச்சு பெருமை பண்ணல, மொத்தத்தையுமா சொன்னான். இப்ப மூணு விஷயத்தை இங்க ஸ்தானம் பண்ண சன்னிபானம் பண்ண, வெறும் பால் குடிக்கல, விஷத்தை குடிச்சான், பிராணஸ்தனந்தயமவை மீ பரம்புமாம்சம், அவருடைய பிராணத்தை கொடுத்தான், அது பிராணத்தை எடுத்தான். அந்த பிராணனை எடுத்தது மாத்திரம் இல்ல, அவளுக்கு இனிமே பிறவி இல்லை அவளு அப்படின்றதையும் எடுத்துட்டான். அதாவது பிறவின்றதே இல்லாததையும் பண்ணிட்டான், பிராணனை மாத்திரம் இல்லாத பண்ணல, அவளுக்கு பிறவியும் இல்லாததா பண்ணிட்டான். இப்ப பூத்தனைக்கு அனுகிரகம் பண்ணேரா நிகிரகம் பண்ணேரான்றத யோசனை பண்ணி பாருங்க. பூத்தனை கண்ணனுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு வந்தவள், அந்த கஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு வந்தவளுக்கு போய் அவளுக்கு இனிமே ஜென்மனவே இல்லாதபடி பண்ணிருக்கேனாக்க, அது பெருமாளுடைய விஷயம். வெய் முலை நஞ்சுண்டு, அந்த சன்னியத்தை மாத்திர சாப்பிடல, அந்த பாலையும் சாப்பிட்டார், பாலையும் மாத்திர சாப்பிடல, அவளுடைய பிராணனையும் சாப்பிட்டேரான். அந்த பிராணனையும் சாப்பிட்ட அவர் பிராணஸ்தனந்தயமவை மீ பரம்பு மாம்சம். இவர் யாரு சாதாரணமா, இவன் தான் பரமபுருஷன், அந்த பரமபுருஷனாக நான் அறிகிறேன்னு சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். மங்களாசாசனம் பண்ற அப்பேற்பட்ட கண்ணனை, இந்த கண்ணனை சொல்லிச்சு, கல்லம் கலக்கழிய காலூச்சி, அது இன்னொரு விஷயம். சகடாசுரம் வந்து, அந்த சகடாசுரம்னா என்ன பண்ணிருக்கா, இவள் கொண்டு போய் இதெல்லாம் குளிப்பாட்டிட்டும் இதுக்கு வெயில் இல்ல இல்லாத இருக்கட்டும்ட்டு அது திருவாயிரபாடு வாசல்ல வண்டி விட்டுருக்குது, அந்த வண்டியின் கீழே இவனை கண்ணனை கொண்டு போய் விட்டுருக்காளாம். கண்ணனை கொண்டு விட்டாக்க அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற பசங்கள் எல்லாம் பாத்துக்கோடா, இப்ப போய் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் காரியத்தை பாத்துட்டு வரேன், நீங்கெல்லாம் பாத்துக்கோ குழந்தைய பாத்துக்கோன்னு வண்டியின் கீழே விட்டுருக்காளாம். அந்த வண்டிக்குள்ள ஒரு இங்கேயாவது பூத்தனையும் பிரத்யட்சமா வர நேர்ல வந்தவோ, அந்த வண்டிக்குள்ளேயே ஆவேசிச்சுட்டான், பிரவேசிச்சுட்டான் சகடாஸ்தம். பிரவேசிச்சு இந்த கிருஷ்ணனை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிருக்கான். அப்பேற்பட்டவன பெருமாள்
தன்னுடைய திருவடியால இடிச்சு கலக்கழிய காலோச்சி தகட்டம் மொத்தம் நொறுங்கி விழும்படியாக தன்னுடைய திருவடிகளை வச்சு என்பதாக. அப்படிப்பட்ட எம்பெருமான் இது எழுந்தருள் இருக்கிறதையும் இதையும் அனுபவிக்கிறார். கஸ்கோது கௌதஸ்குத ஏழ விஸ்மயோ விசங்கடம் யச்சகடம் விபாடிதம் ந காரணம் கிஞ்சி ஜிஹேதி தே ஸ்திதாஹ ஸ்வநாசிகா தத்தகராஸ்வதீதீட்சகாஹ. இது என்னாச்சு, திருவாளுடைய திருவடிப்பட்டுதான். திருவடிப்பட்ட உடனே அந்த வண்டி அப்படியே பொடி பொடியா விழுந்துச்சு, பெரிய சப்தத்தோட விழுந்து போச்சு. இத பாக்குறாளாம். பார்த்தாக்கா இது என்ன காரணம் என்ன காரணம் தெரியலையேன்னு ஒவ்வொருத்தரும் யார் காரணம் என்ன காரணம் தெரியாத அங்க கூட இருக்கிறவாள் அந்த சப்தங்கள் கோபர்கள்லாம் பாக்குறாளாம். இதுக்கு காரணம் தெரியாத ஸ்வநாசிகாதத்த கராக ஸ்வதீட்சக்காக உன்னை பார்த்துட்டு இருக்கவாளே அவ மூக்குல விரல வச்சுட்டா அப்படின்னு சொல்லி சொல்றது. மூக்குல விரல வைக்கிறதுன்றது ஒரு ஆச்சரியவாசியான சப்தம், ஆச்சரிய ஒரு செயல் அது. அத்தை சொல்றாரு பட்டாத்ரிங்க. அப்ப எல்லா பசங்களும் சொல்றதான், பக்கத்துல இருக்கிற பசங்கள் எல்லாம் சொல்றதான், குமார கஸ்ய பயோதரார்த்தினா பிரரோதனே லோல பதம் புஜாகதம் மயா மயா திருஷ்ட மனோ விபர்யகாதி இதீசதே பாலக பாலகா ஜகு. பாலக பாலகா ஜகு, இந்த குழந்தைய பாத்துக்கூடான்னு சொல்லி அனுப்பிச்ச பாலகர்கள்லாம் சொன்னாலாம், இது பால் சாப்பிடணும்ட்டு பசியா இருக்குன்ட்டு பால் சாப்பிடணும்ட்டு காலை உதச்சிண்டா, அந்த உதச்சின்னு இருக்கச்சே இந்த கால் பற்றுச்சு எது மேல, இந்த சகட்டத்து மேல. அந்த பட்டத்தினாலதான் மயா மயா, உடனே இது பொடி பொடியா போயிட்டு வேற ஒண்ணுமே இல்லை. மயாமயா திருஷ்டம் திருஷ்டமனா விபரிய கா, நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்னு ஒவ்வொரு குழந்தையா பார்த்து ஒவ்வொரு பாலக்காலா பார்த்து சொல்றாளாம். அப்பேற்பட்ட கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனையே வெள்ளத்தரவில் கலக்கழிய காலோற்றி, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, நான் இந்த கிருஷ்ணனுடைய விருத்தாந்தம் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட ஆபத்து ரெண்டு ஆபத்த நான் சொல்லிட்டு இருக்கே, நீ இன்னும் ஏந்து வராத நீ இருந்துருக்கேன்னு ஒரு எண்ணம். இப்படி இந்த ரெண்டு சிரமத்துக்காக இவர் உடனே என்ன பண்ணிடுறான், அங்க போய் படுத்துட்டேரும். எங்க வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை திருப்பார்கடல்ல போய் படுத்துட்டேரும், நிம்மதியா படுத்துட்டேரும். அந்த வெள்ளத்தரவில் துயிலமர்ந்து அரவு அப்படின்னாக்க ஆதிசேஷன் பாம்பு, அது வெள்ளத்து மேல இருந்துருக்கிற அரவு. அந்த வெள்ளம்ன்றது அங்க திருப்பார்கடல் நடுவுல போய் படுத்துட்டேரான். அந்த மென்மை குளிர்ச்சி வாசனை இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய எத்தனையோ தர்மங்கள் இருக்கு. ஒரு படுக்கைன்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அது எல்லாத்தோடய கூடி இருந்துருக்கிற அந்த இடத்துல போய் வித்து அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம், ஜெகத்ரக்ஷணத்துக்கு காரணமாக இருந்துருக்கவர், இப்படி கிருஷ்ணாவதாரத்துக்கு காரணமாக இருந்துருக்கிறவர், அப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கிற எம்பெருமான் அங்க போய் பொருத்தன் பெயர் அப்படின்னா அவரை எல்லாரும் நினைக்கிறாளாம், யாரு முனிவர்களும் யோகிகளும் என்பதாக. இது இங்க நடக்கிறது, அங்க போய் படுத்து பேரா, இங்க இருக்கிறதுக்கு இங்க பண்ண காரியத்துக்கு இங்கே தானே ரெஸ்ட் எடுத்துக்கணும், சீவைகுண்டத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா, அங்க போய் இல்ல திருவாயர்பாடியில கீரசாகரத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்ற, அதுவும் ஒரு ஆச்சரியமான அனுபவம் தான், புறத்தாழ்வானுடைய ஒரு அனுபவம். திருமாலிரும் சோலைன்றது இருக்கு, அது ஒரு சோலை, சோலைன்றது பார்க்கு, பார்க்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான். அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் வந்திருக்கேராம் பெருமாள் அங்க அழக, யாரு தெரியுமா, சாட்சாத் ராமன் தானா. ரகுக்கு லகு லகு தொம் ஜாது ஜீது யாது தான சல மிருக மிருகயாயாம் தம் பிரசக்தா புரா பூம் ததுபஜனித கேத சேதனா யாத்ய காயன் மதுகர தருஷண்டம் ரஜசே கிம் வனாத்ரிம். இங்க வண்டுகள்லாம் பாடுறது நிறைய புஷ்பங்களோடையும் பழங்களோடையும் மரங்களோடையும் சுவையாக இருந்துருக்கிற இந்த இடத்துல நீ வந்திருக்கிய அப்பா அழகா, இது எதுனால தெரியுமாண்ணா, நீ முன்ன ஒரு ஒரு காலத்துல நீ ராமனாக இருந்துருக்கச்சே ஒரு சலமிருகம், ஒரு மாயா மிருகம், அந்த மாயா மிருகம் உன்னை என்ன பாடுபடுத்திருச்சு,
எவ்வளவு தூரத்துக்கு உன்னை தெற்கின் தெற்கிந்து ஓடும்படியாக உன்னை பண்ணிடுத்து, அந்த சிரமம்லாம் நீங்கிறதுக்காக தான் இங்க வந்து உட்காந்துருக்கியா, இங்க இருக்கியான்னு தெரியலையே எனக்குன்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ராமனாவே பார்த்து ரகுகுல திலகம் அந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுக்காக திருமாலிருந்தோலைக்கு வந்திருக்கான்னு கேட்கச்சு, அந்த ராமாவதாரத்துல இருந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு அழகராக வரச்சு, இங்கு கிருஷ்ணாவதாரத்துல ஏற்பட்ட சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு அங்க கஷீராப்தியில போய் சத்தனாய் ரெஸ்ட் எடுத்துட்டா என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்ல. வெள்ளத்தரவிலமர்ந்த வித்தினை, இப்படிப்பட்ட எம்பெருமானை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அறியன்ற பேரறவம் உள்ளத்தும் கொண்டு. எப்பவுமே நமக்கு சொல்லிருக்கு சாஸ்திரம் என்ன சொல்லிருக்குன்னா, அஞ்சு காலமாக பிரித்து கடைசியில யோக காலம்னு சொல்றது. யோக காலம்னாக்க யோகம்ன்றது படுத்துக்கிற காலம், அந்த தூங்குறதுக்கு முன்ன, தூங்குறதுக்கு முன்னே காலமெல்லாம் அலம்பிட்டு ஆசவனாதிகள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் யோகம் சங்கல்பம் பண்ணிட்டு படுத்துக்கணுமா. அப்போ படுத்துக்கிச்சு எம்பெருமான் இடத்துல இந்த ஆத்மாவை சமர்ப்பிச்சு எம்பெருமான் அணைச்சிட்டு படுத்துருக்கிறதா பாவிச்சு பண்ணணும். அந்த யோகத்தில் படுத்துருக்கிற பெருமாளை தியானம் பண்ணணும். மாதவாயன மகான்னு சொல்லணும்னு நேற்று சொன்னேன். அதே மாதிரி இப்போ சொல்கிறோம், படுத்துக்கிட்டே சொல்கிறது என்னென்ன, சீரசாகர தரங்க சீக்கர சாரதாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனிய சாயினே மாதவாய மது வித்விஷே நமஹா. சிரசாகரத்துல படுத்துட்டு இருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும். பகவத் தியான சோபான சொல்லணும், அபிகிஸ்தவத்தை சொல்லணும். இதெல்லாம் படுத்துக்கிறதுக்கு முன்ன சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள். இதுல பார்த்தோம் ஆன்மீகத்துல சுவாமி கோபால் தரிசிகன் ஆச்சரியமா சச்சரிக்கா திருக்குடும்ப இதுல தரிசிகன் அந்த ஆன்மீக பிரகாரத்துக்கு அனுஷ்டானம் பண்றவா அவள்லாம். மனன சீலால் முனிவர்களும் யோகிகளும், முனிவர்கள் யோகிகள், முனிவர்கள் மனநசீலால் யோகிகள் யோகாபியாசம் பண்றவா, அந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, அவ எழுந்திருக்கிறது எழுந்திருக்கச்சேயும் எப்படி எழுந்திருக்கணும் அப்படின்னா தடால்னு எழுந்திருக்கூடாதான். இப்ப கூட வைத்தியெல்லாம் கூட தான் சொல்றா, தூங்கி எழுந்திருக்கச்சே செட்டுன்னு எழுந்திருக்காதுங்கோ, இதுல வந்து இந்த எத்தனையோ அதனால சில சிரமங்கள்லாம் ஏற்படும், ஆகையால மொள்ள மொள்ள உட்காந்து எழுந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இவெல்லாம் இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கா. அது அன்னிய தினத்திலிருந்தே இருந்துருக்கு. ஆரோக்கிய சாஸ்திரம் மொத்தம் ஆரோக்கியத்துக்காக தான் ஏற்பட்டது. அந்த பிரகலாதன் மலையிலேருந்து பிரகலாதனை உருட்டி விட்டாலாம், பிரகலாதனை உருட்டி உடிச்சு எனக்கு எதனா ஆனா பரவாயில்ல, எனக்கு அந்தரியாமியாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற அவருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, பபாத சௌத்தியதா சித்தா ஹிருதயேன உத்வகன் ஹரின், அந்த மாறில் இருக்கிற எம்பெருமான கையால பிடிச்சுட்டு இவர் அப்படியே உருண்டு விழறான். அந்த மாதிரி நாம ஏந்திருக்கச்சே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான மனசுல நினைச்சுண்டு எம்பெருமான் நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருந்துருக்கார், அவருக்கு எதனா சிரமம் வந்துருமோ என்னமோன்னு ஒரு 10 மாசம் கர்ப்பிணி ஏந்திருக்கச்சே எப்படி ஏந்திருக்காளோ அந்த மாதிரி குழந்தைக்கு எதனா சிரமம் வந்துருமோன்னு நினைச்சுட்டு அவ சட்டினி ஏந்திருக்காது முள்ள ஏந்திருக்கா மாதிரி ஏந்திருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஏந்த உடனே சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன பண்ணணும், ஹரீர் ஹரீர் ஹரிஹி அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த ஹரீர் ஹரீர் ஹரிஹின்னு சொல்லிட்டு இந்த ஹரிசப்தத்தால உறக்க சொல்லி சொல்லணும். அங்க சொல்ற விஷயத்தையே தான் இதுல சுவாமி தூங்கி எழுந்த உடனே நாம பண்ண வேண்டிய கர்த்தவியம். இங்க வந்து ஹரிசப்தத்தை சொல்லணும், கருத்மானோட கூட எம்பெருமான் எழுந்திரள் இருக்கிறதையும் அனுசந்தானம் பண்ணணும். பிராத்தஸ்மராமி பீதி மகாத்தி சாந்தியை நாராயணம் கருடவாஹனமஞ்சநாபம் கிரஹாபிபூத மதவாரண முக்தி ஹேதும் சக்ராயுதம் தருணவாரிஜ பத்ர நேத்ரம். இப்படி எம்பெருமான சொல்லி சொல்லி சொல்லிதான் ஏந்திருக்கணும்னு சொல்லி ஆன்மீகத்திலாம் சொல்லியிருக்கு. அந்த ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் அனுஷ்டானம் பண்றவளா இருக்கு. அப்படின்னால ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லாருமா சேர்ந்து ஹரீர் ஹரீர் ஹரிஹின்னு சொல்லி ஹரிசப்தத்தை உறக்க சொல்றாளே, அதை சொல்ல சப்தம் மெல்ல விழுந்து அரியன்ற பேரரவம். இந்த பேரரவம் எல்லா இடத்துலயும் பெரிய சப்தமாக வந்திருக்கு, இது இன்னும் காதல வேலையா? அந்த பகவன் நாம அவ சொன்னாலே போறோம், ஹரிஹரதி பாப்பானி துஷ்ட சித்தை ரபி ஸ்மிருதா அனிச்சையாபி சம்சிருஷ்டா தகத்தேவகி பாவகா என்பதாக சொல்ற. ஒரு நெருப்ப தொடணும் தொடாத நெருப்பு மேல கை பற்றுத்துனாக்கா
பற்றுத்துன்னு அப்ப நெருப்பு சுடாது விடுமான்னா அது சுடதான் சொல்லும். எம்பெருமானுடைய திருநாமம் ஹரின்ற திருநாமத்தை சொல்லணும்னு சொல்லாத, இது பெரும்பெருமானுடைய திருநாமம், இது சொன்னா ரொம்ப விசேஷம், இது நம்மளுடைய பாப்பெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லாமல் ஏதோ ஒரு பிரகாரமா ஹரின்னு சப்தத்தை கணக்கு சொன்னா கூட துஷ்ட சித்தாளா இருக்கிறவாள் கூட அவளுடைய பாப்பத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஹரிநாமத்தை இத்தனை பேரும் சொல்றா, இத்தனை பேரும் சொல்லச்சேயே எங்களுடைய மனசெல்லாம் குளிர்ந்து இருக்கிறது. அந்த மாதிரி உன்னுடைய மனசும் குளிர வேணாமா, நீயும் எந்திருக்க வேணாமா? வெள்ள வெழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். எங்களுக்கு மாத்திரம் இந்த சந்தோஷம் வர வேண்டும், உனக்கும் சேர்ந்து வரணும், உன்னோடையும் சேர்த்து அனுபவிக்கணும்னு சொல்லி அவளை எழுப்புறதாக இந்த பாத்திரம் அமைந்திருக்கிறது. உள்ளும் சுலம்பினகான் புள்ளர என் கோவில் வெள்ள விழிசங்கின் பேரரவங் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சொண்டு கள்ளச்சகடங் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரிம்பாவாய். சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷாம் கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.